உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். இன்றைக்குள்ள இந்த தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனந்திரும்பு. இறை தூதனே மனந்திரும்பு, மெசேஞ்சர் ஆஃப் காட், ரிப்பன்ட். இந்த மனந்திரும்புங்கள், ரிப்பன்ட், இந்த சொல் கிரேக்கத்தில் மெட்டனோயா, எழுதிக்கோங்க, METANOEA, மெட்டனோயா, மெட்டனோயா அப்படின்னு அழைக்கப்படுது. METANOEA. இந்த மெட்டனோயா அந்த சொல்லினுடைய சாதாரண பொருள், டு சேஞ்ச் ஒன்ஸ் மைண்ட் ஃபார் பெட்டர், இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வது. மெட்டனோயா, டு சேஞ்ச் ஒன்ஸ் மைண்ட் ஃபார் பெட்டர். இன்னும் ஆழமாக சொல்கிறதா இருந்தால், ஹார்ட்லி டு அமெண்ட் வித் அப்ஹாரன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பாஸ்ட் சின்ஸ், அதாவது ஒருவரின் கடந்த கால பாபங்களை வெறுப்புடன் மனதார திருத்துவது. என்னதான் இது பெரியமானவர்களே, ஹார்ட்லி மனதார, டு அமெண்ட் வித் அப்ஹாரன்ஸ், ஒரு வெறுப்புடன் திருப்துவது. வெறுப்பாயிச்சா இப்படி வாழ்ந்துட்டேன்ன அப்படின்னு வெறுப்புடன் திருத்துவது. வேத் அபாரன்ஸ், அதை அப்கார் பண்ணுறேன், அருவறுக்கிறேன். ஒருவன் கடந்த கால பாவங்களை வெறுப்புடன் மனதார திருத்துவது, கடந்த கால தவறான வழிகளுக்காக, நான் எழுதுன கடந்த கால தவறான வழிகளுக்காக மனஸ்தாபப்பட்டு திரும்பி நேர் வழியில் நடப்பது. திரும்பி நேர் வழியில் நடப்பது, இதுதான் அந்த சொல்லினுடைய பொருள். கடந்த கால வாழ்க்கைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு நம்ம திரும்பி நேர் வழியில் நடக்கணும். இன்னொரு பைபிள் டெஃபினிஷன், நல்ல ஒரு பைபிள் டெஃபினிஷன் சொன்னால், இதுவும் ரொம்ப முக்கியமானதை குறித்து கொள்ளுங்க, ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். என்னுடைய வழி, துன்மார்க்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொலகாரன், கொள்ளக்காரன், விபச்சாரக்காரன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. மார்க்கம் என்றால் வழி, துன்மார்க்கம் என்று சொன்னால் தவறான வழி. தவறான வழியில் இருக்கிற ஒருத்தன் தன் வழியை திருத்திக்கணும். அக்கிரமம் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம். துன்மார்க்கம் என்றால் தவறான வழி, மார்க்கம், தப்பான வழியில் போகிறோம், திருந்தி சரியான வழிக்கு போகணும் இல்லையா. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், நம்ம போகிற வழி தவறான வழி, நம்ம வழியை தவறான வழின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம திரும்பி சரியான வழியில் போகணும். அதான் துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் கிரமத்துக்கு மாறாக செய்வது. தமிழில் அந்த ஆ என்ற முன்னோட்டு வரும்போது எதிர்மாறான பொருளை தரும், சுத்தம் அசுத்தம், நியாயம் அநியாயம், நீதி அநீதி, கிரமம் அக்கிரமம். ஒரு காரியம் கிரமமாக இருக்கு, அந்த கிரமத்துக்கு, அந்த ஒழுங்குக்கு மாறான ஒரு காரியத்தை செய்வது அக்கிரமம். இப்போ 6:30, 9 மணி, இல்லை ஒரு மீட்டிங் 10 மணி,
அது 10 மணிக்கு வர்றது கிரமம். அதுக்கு மாறாகிற நேரத்துக்கு போகிறது என்னது? கிரமத்துக்கு மாறாக போனால் அக்கிரமம். எது ஒரு ஒழுங்கோ கிரமமோ அந்த ஒழுங்குக்கு மாறானதை செய்கிறது கிரமம். அது நம்ம மனசில் இதிலெல்லாம் என்ன இருக்குது, இல்லை என்ன இருக்குது, போயிடலாம் பிரிஞ்சு போய்க்கலாம். பிரியமானவர்களே, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும், இதில் என்ன தப்பு இருக்குது நினைக்கிறான். கிரமத்துக்கு மாறாக ஒன்று செய்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அவன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். இதுதான் ரிப்பன்டன்ஸ். துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துக்கு திரும்பணும். நம்ம புதிய ஏற்பாட்டில் இந்த கிரேக்க சொல் ஏறத்தால் 34 இடங்களில் வருது. 34 இடங்களில் மனம் திரும்பு. யோவான் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும்போது 3:1-2 வாசிக்கிறோம். அங்கே தான் முதல் முறையாக புதிய ஏற்பாட்டில் அந்த சொல்லினுடைய பயன்பாட்டை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ணான். பிரியமானவர்களே, 4:17 இயேசு ஞானஸ்நானம் எடுத்து 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து திரும்பி வந்து அவர் பேசின முதல் பிரசங்கம் மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய மினிஸ்ட்ரியுடைய தொடக்கமே மனம் திரும்புங்க அப்படி தான் பேசியிருக்கார். 6:12 அவர் சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அவர்கள் புறப்பட்டு போய், அந்த 12 புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். என்ன பிரசங்கம் தான் பண்ணாங்க, மனம் திரும்புங்கள் அப்படின் தான் பிரசங்கித்தாங்க. பிரியமானவர்களே, லூக்கா 13:3 இயேசு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸப்ட் யூ ரிப்பன்ட் இட் அல் ஆல் லைக்வைஸ் பெரிஷ் அப்படிங்கிறாரு. சரி, பேதுரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர் குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து 3:23 கூட அவருடைய பிரசங்கம், 3:20 அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரிப்பன்ட் ஹி அண்ட் பி கன்வெர்டட். 8:22 திரும்பவும் பேதுருடைய பிரசங்கத்தை பார்க்குறோம். அங்கே அந்த மாயவித்தக்காரனாகிய சீமோன் இடத்துல சொல்கிறாரு, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. அப்போ எல்லோரும் அவங்க பிரசங்கத்தில் தான் முக்கியப்படுத்துகிறாங்க. அப்போஸ்தலர் 17:30 பவுலுடைய ஊழியத்தை பார்க்குறோம். பிரியமானவர்களே, அறியாமை உள்ள காலங்களை 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். பவுலுடைய கடைசி காலத்தில் 26:20 அப்போஸ்தலர் 26:20 ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புரஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போ இயேசுடைய, இப்போ யோவானுடைய ஊழியம்
மனந்திரும்புங்க. இயேசுடைய ஊழியம் மனந்திரும்புங்க. அந்த பன்னிருவருடைய ஊழியம் மனந்திரும்புங்க. பெந்தேகோஸ்தர் நாளில் அதை தொடர்ந்து பேதுரு பிரசங்கம் பண்ணது மனந்திரும்புங்க. பவுல் பிரசங்கம் பண்ணது மனந்திரும்புங்க. நம்மளும் நிறைய இடங்களில் மனந்திரும்புதலை பற்றி பேசியிருப்போம். ஆனால் இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா அப்போஸ்தலர் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு எழுதும்போது அந்த ரெண்டு மூன்று அதிகாரங்கள் ஏழு சபைகளுக்கு எழுதும்போது ஏழு முறை மனந்திரும்புங்க மனந்திரும்புங்க, இந்த ரிப்பன்டன்ஸ் ரிப்பன்ட் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏழு சபைகள், இந்த ஏழு சபைகளை பற்றி நம்ம படிக்கும்போது ஏழு சபைகள் எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, ஃபிலடெல்ஃபியா, லவோதிக்கேயா, இந்த ஏழு சபைகளை பற்றி நீங்கள் படிக்கும்போது தியானிக்கும்போது எப்போதும் ஒரு ஐந்து காரியங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அன்றைக்கு சிறிய ஆசியாவில் இருந்த அந்த மத்திய தரைக்கடை கடல் பகுதியில் இருந்த ஏழு சபைகள், அன்றைக்கு இருந்த ஏழு சபைகள், அந்த ஏழு சபைகளுடைய நிலை இப்படி தான் இருந்துச்சு. எபேசு சபை இப்படி தான் இருந்துச்சு, லவோதிக்கியா சபை இப்படி தான் இருந்துச்சு, பிலடெல்ஃபியா சபை இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஏழு சபைகளுடைய நிலை இப்படி தான் இருந்துச்சு. அந்த ஏழு சபைகள் ரெண்டாவது இன்றைக்கும் இருக்கிற ஏழு விதமான சபைகள், இன்றைக்கும் இருக்கிற ஏழு விதமான சபைகள். சில சபை ஃபிலடெல்ஃபியா மாதிரி ஒரு மிஷினரி மைண்ட், இன்றைக்கு அநேக பெந்தோக்கேத்த சபைகள் லவோதிக்கா மாதிரி அனலு மீண்டி குளிர் மீண்டி அலையிலேயே பாடிட்டு இருக்கிற சபை. இன்றைக்கு இருக்கிற ஏழு விதமான சபைகளை பார்க்கலாம். சீர்திருத்த சபை இருக்குது, மிஷினரி சபை இருக்குது, தியத்தீர சபை போல் ஓயாது பலி செலுத்தி கொண்டிருக்கிற சபை இருக்குது, இயேசுவை இன்னும் திரும்ப திரும்ப பலி செலுத்துகிற சபை இருக்குது. மூன்றாவது ஒரே சபையில் கூட இந்த ஏழு விதமான அனுபவம் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. சிலர் ஆதி அன்பை இழந்தவங்க இருப்பாங்க. எப்போ பேசினா நாங்கள்லாம் முந்தி எப்படி ஊழியம் செய்யணும் தெரியுமா, நாங்கள்லாம் முந்தி எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா, நாங்கள்லாம் எப்படி கூடி கூடி ஜெயிப்போம் தெரியுமா, இப்போ என்னையா பண்ணுற, இப்போ என்ன பண்ணுற, நாங்கள்லாம் வந்து எப்படி ஜெயிப்போம் தெரியுமா, நாங்கள்லாம் எப்படி ஊழியம் செய்யணும் தெரியுமா, இப்போ என்ன பண்ணுற, இப்படி ஒரு சபை இருக்கும். ஒரே சபையில் ஏழு விதமான விசுவாசி இருப்பான். ஒருத்தன் அனல் மீண்டி குளிர் மீண்டி இருப்பான், ஒருத்தன் உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாக இருப்பான். இப்படி ஏழு விதமான ஆட்கள் இருப்பாங்க. நான்காவது நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த ஏழு விதமான அனுபவங்கள் இருக்கும். அவை எல்லாவற்றையும் விழா வாரியாக நமக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம். அன்றைக்கு சிறிய ஆசியாவிலிருந்து ஏழு சபைகள், இன்றைக்கு இருக்கிற ஏழு விதமான சபைகள், ஒரே சபையில் இருக்கிற ஏழு விதமான ஆட்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏழு விதமான அனுபவங்கள். இதை தாண்டி நான் அதிகமாக எடுப்பது சபையினுடைய, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையினுடைய ஏழு காலங்கள், ஏழு காலங்கள். அது ரொம்ப அருமையான, இது இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியர்களுக்கு அறிவிக்கும்படி. அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படியாக இல்லை. அப்போ அந்த ஐந்து குறிப்புகளையும் மனதில் வைத்து நம்ம படிக்கணும். சபைக்கு எழுதும்போது அவர் மனந்திரும்புதலை பற்றி சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறார்? பொதுவாக விசுவாசிகள் சபையார் எல்லோரும் எடுக்கணும். குறிப்பாக இவைகளை யாருக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு சபையிலிருந்து ஐந்து காரியங்கள் சொல்ல போகிறார். ரெண்டு சபைகளுக்கு அவர் மனந்திரும்புதலை பற்றி எழுதலை. சிமர்னா சபைக்கு அவர் மனந்திரும்புதலை பற்றி எழுதலை, ஃபிலடெல்ஃபியா சபைக்கு அவர் மனந்திரும்புதலை பற்றி எழுதலை. மீதி ஐந்து சபைகளுக்கு எபேசு சபை, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, லவோதிக்கே, ஐந்து சபைகளுக்கும் எழுதுகிறார். அந்த சபைகளுக்கு யாருக்கு எழுதுகிறாரு,
என்ன எழுதுகிறாரு, இது நமக்கு எந்த அளவுக்கு அப்ளிகபிள் என்று படிக்க போகிறோம். முதலாவது 2:5 வாசிங்க. எபேசு சபைக்கு எழுதுகிறாரு, 2:5 வாசியுங்கள். நீ யாரே ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்கிறார், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி அப்படி நீ செய்யலைன்னா, அங்கே ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்கிறார், நீ செய்யலைன்னா நான் உன்னிடத்தில் வந்து அங்கேயும் திரும்ப உடனே தான் குறிப்பிடுறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்து நின்று நீக்கி விடுவேன் அப்படிங்கிற யார்கிட்ட சொல்கிறாரு? 1 வாசிங்க. இப்போ யாருக்கு இந்த கடிதம் எழுதியிருக்காரு? எபேசு சபையினுடைய தூதனுக்கு. எபேசு என்று சொன்னால் பிலவர், கர்த்தருக்கு பிரியமானவன். அந்த சபைக்கு பேரே கர்த்தருக்கு பிரியமான சபை, பிரியமான சபை. அந்த பிரியமான சபையினுடைய தூதனுக்கு, இந்த தூதன் ஏஞ்சலோஸ் அப்படின்னா மெசேஞ்சர், செய்தியாளன், தேவ செய்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கு எங்கள் சபைக்கின் செய்தியாளர், அந்த சபையின் செய்தியாளருக்கு, இல்லைன்னா அந்த சபையினுடைய பாஸ்டருக்கு, அந்த சபையினுடைய மூப்பனுக்கு, தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அந்த 7 ரகசியம் என்ன? 1:20 வாசிக்கிறோம். 1:20 அந்த 7 அப்போ இந்த தூதன் யார்? தேவனுடைய, இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய வலதுகரத்தில் இருக்கிற நட்சத்திரம். ஆமாப்பா, யாருக்கு எழுதியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவினுடைய வலதுகரத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு எழுதுறாரு. அந்த நட்சத்திரத்துக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் வந்து விளக்கு தண்டை அதனுடைய ஸ்தானத்திலேருந்து நீக்கிப்படும். யாருக்கு சொல்கிறாரு? அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு. அந்த தூதனுக்கு சொல்கிறார், நீ மனம் திரும்பு. அந்த தூதன் எப்படிப்பட்டவன்? 2 வாசிங்க, 9 குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள். நீ எவ்வளோ கிரியை செய்கிற, ஓடி ஓடி எப்படியெல்லாம் உழைக்கிற, எப்படி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுற, எப்படிலாம் நீ உழைக்கிற எனக்கு தெரியும்ப்பா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2, இந்த பிரயாசங்கிறது லேபர் பெயின். ஒரு குழந்தை பெற்றெடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன வலி இருக்கும், அந்த வேதனை அவனுக்கு, அவ்வளோ பிரயாசப்படுற, கஷ்டப்பட்டு உழைக்கிறப்பா. நான் அறிந்திருக்கிறேன் உன் பிரயாசத்தை, அறிந்திருக்கிறேன் எவ்வளவோ நிந்தைகள், பாடுகள், கஷ்டங்கள், பொறுமையாக இருக்கிறேன். பாஸ்டர் சுந்தரையாவுடைய மனைவி நல்லா படித்தவங்க, ஒரு நாள் மார்க்கெட் போயிட்டு வரும்போது முள்ளங்கி அப்படின்னு ஒரு துண்டு காகிதம் கீழே கிடந்துச்சு. அவங்க இந்த ரேடிஷ், இந்த முள்ளங்கி சொல்கிறோம் இல்லையா, இந்த முள்ளங்கி கிழங்கை பற்றி எதோ எழுதியிருக்காங்க போல், முள்ளங்கி கிழங்குடைய நன்மைகள் இந்த மாதிரி முள்ளங்கியை பற்றி எதோ எழுதியிருக்காங்க அப்படின்னு அந்த துண்டு காயத்தை வீட்டில் எடுத்து வந்து வாசிக்க ஆரம்பித்தா, ஒரு ஊழியக்காரன் போட்டிருக்கிற அங்கி முள்ளங்கி, முள்ளங்கி. மெதுவாக பேசுனா குறை சொல்லுவாங்க, கத்தி பேசுனா குறை சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப பிரதிஷ்டையாக இருந்தால் குறை சொல்லுவாங்க, பிரதிஷ்டையே இல்லைனாலும் குறை சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்கள் குறை சொல்லுவாங்க. நான் ரொம்ப பிரதிஷ்டையோடு இருந்தேன்னா ஆமாம் ரொம்ப தான் பண்ணிக்கிறாருமாங்க. நம்ம கொஞ்சம் உலகத்தை, ஐயே முழு உலகமாக இருக்காருமாங்க,
என்ன பண்ணுற, முன்னே பண்ணாலும் குத்தும் பின்னால் பண்ணாலும் குத்தும். அதுலேயும் நீ பொறுமையாக இருக்கப்பா, அந்த ஊழியக்காரனை சொல்கிறாரு. உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை உன்னால் சகிக்க முடியாது, நல்ல குணம் எல்லாரோடையும். எவ்வளோ அருமையான ஊழியக்காரன் பாருங்க, எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியலை. அவன் சரி தப்புனா தப்பு சொல்லி தான் ஆகணும். சும்மா அவங்க பேசலாம் சரியும் வசந்தி போன பிறகு நியாயக்காரன் அப்படின்னு சொன்னது துரோகியே இல்லை. பொல்லாதவர்களை சகிக்க முடியலை. நீ பொல்லாதவர்களை சகிக்க, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அஞ்சாவது அந்த காலமே இருந்திருக்காங்க ஐயா, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்னு டைட்டில் போட்டுக்கோங்க போல. அப்பவுமே தெரில, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சபையே கிடையாது பாஸ்டர்னு போட்டுக்குவாங்க டைட்டில். ஏ பொய், இன்னும் நல்ல தமிழில் சொன்னால் நல்ல வழியில் சொன்ன ஃப்ராடு, சும்மா அப்போஸ்தலர்னு டைட்டில் போட்டுக்கிறான். இவெல்லாம் அப்போஸ்தலர் அல்ல, இதை பொய்யின்னு கண்டுபிடிக்கிற. வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது தெரியுது உனக்கு. என்ன அருமையான குவாலிஃபிகேஷன் பாருங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. ஆறாவது, நீ சகித்து கொண்டிருக்கிற. நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, குத்துறாங்க, என்டியோர் பண்ணிக்கிற, குறை சொல்கிறாங்க. நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறத, ரெண்டு பொறுமைக்குள்ள வேறுபாடு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இது கர்த்தர் நம்ம கொடுக்குற விடுதலை. கர்த்தர் எப்படியாவது வழி திறப்பார் அப்படின்னு சொல்லி பொறுமையாக காத்திருக்கிறது. நீ பொறுமையாக இருக்கிற, கர்த்தர் செய்யட்டும், கர்த்தருடைய நாளில் கர்த்தர் செய்வார். தரிசனம் குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கு அந்த பொறுமை. நீ பொறுமையாக இருக்கிறதையும் ரெஸ்டே இல்லாமல் பிரயாசப்படுறப்பா. எட்டாவது குறிப்பு, ரெஸ்டே இல்லாமல் பிரயாசப்படுற. சிலெல்லாம் மண்டே ரெஸ்ட், மண்டே பாஸ்டர்ஸ் ஹாலிடே, அது எந்த பைபிளில் படித்தாங்கன்னு தெரில. மண்டேன்னா பாஸ்டர்ஸ் ஹாலிடேயா, இவங்களாம் உண்டாக்கிக்கிட்டது. இழைப்படையில் ஏன்றா கேட்டேன், ரெஸ்ட் எடுக்கல என்ன அது இனிமே வருது. இழைப்பாருங்காலும் இனி வருது, இப்போமா வருது. இழைப்பாருங்காலும் இனி வருது, இப்போமே போய் ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுன்னா பெட்டியே செஞ்சுடுவாங்க போலப்பா. ரெஸ்ட் எடுக்காமல் பிரயாசப்படுற. உனக்கு இந்த மண்டே ஹாலிடே எல்லாம் கிடையாது, பாஸ்டர் ஹாலிடே எல்லாம் கிடையாது. நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்க. ஆறாம் வசனத்தில் ஒன்பதாவது குறிப்பு பார்க்குறோம். ஆண்டவர் எதை வெறுக்கிறார், இந்த நிக்கோலாயை பற்றி பின்னால் சொல்கிறேன். குறிப்பாங்க, ஆண்டவர் எது பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல. என்ன அருமையான உடைய தூதன் பார்த்தீங்களா, அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற தேவ மனுஷன். அவன் கிரியைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அவனுடைய பொறுமை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், இழைப்படையாமல் பிரயாசப்படுறது அறிந்திருக்கிறார். நம்மள அநேகரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான்காம் வசனத்தில் சொல்கிறார் வாசிங்க. ஏப்பா நல்லது தான்ப்பா, நல்லது தான், ரொம்ப நீ வந்து பிரயாசப்படுற, இழைப்படையாமல் பிரயாசப்படுற, நான் வெறுக்கிறத நீ வெறுக்கிற, நிந்தி அவமானங்களை சகிச்சு கொண்டிருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் ஆனாலும் உன் பேரில் ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
நீ அப்படி செய்யாமல் போனால், நீ எவ்வளோ தான் ஊழியம் செய்திருந்தாலும் சரி, இழைப்படையாமல் பிரயாசப்பட்டிருந்தாலும் சரி, பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருந்தாலும் சரி, அவமான நிந்தைகளை சகித்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன தான் செய்தாலும் சரி, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டியினுடைய ரகசியம் என்ன? சபை, சபையை ஒன்றை விட்டு நீக்கிடுவேன். ஒரு ஆள் கூட்டம் வச்சுருப்பாங்க, அது சபையாக இருக்காது, வரையைக்கு ஆயத்தப்படுற சபையாக இருக்காது, ஜனக்கூட்டம் இருக்கும், அது சபையாக இருக்காது. சபையை ஆண்டவருடைய விளக்கு தண்டு, அங்கேருந்தான் ரெவலேஷன், வெளிச்சம் வரணும், வெளிச்சம் தான் என்லைட்டன்மெண்ட், ரெவலேஷன். அந்த விளக்கு தண்டை, அந்த விளக்கை அணைச்சா கூட விளக்கை ஏற்ற முடியும், அந்த விளக்கு தண்டே நீக்கிட்டார்னா எப்படி ஏற்ற முடியும்? பயமாக இருக்கு. யாரை பார்த்து சொல்கிறாரு? அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற நட்சத்திரம், இழைப்படையாமல் பிரயாசப்படுகிற ஊழியக்காரன், கர்த்தர் வெறுக்கிறத வெறுக்கிறவன், ஆனால் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், அந்த குறை உண்டு, நீ மனம் திரும்பு. ஊழியக்காரனுக்கு சொல்கிறார், ராபர்ட் சைமனுக்கு சொல்கிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரமாக வந்து அந்த விளக்கு தண்டி அதன் ஸ்தானத்திலேருந்து நீக்கிடுவோம்ப்பா சொன்னால் செய்வார். நம்ம ஆதி நிலைமையை குறித்து ஐந்து காரியங்கள் உண்டு, அதை கூட நீ குறிச்சிக்கோங்க. ஆதி அன்பு, ஆதி மேன்மை, ஆதி விசுவாசம், ஆதி நம்பிக்கை, ஆதியில் செய்த கிரியை, ஐந்து காரியம். ஆதி அன்பு, ஆதியில் எப்படி அன்பு இருந்துச்சு, அந்த தேவ தூதர்கள் ஆதி மேன்மையை காத்து காமிப்பிட்டாங்க, ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த நம்பிக்கை, ஆதியில் செய்த கிரியை. நீங்கள் அதை ரெண்டு சொல்கிற, ஆதி அன்பை விட்டாய், ஆதி அன்பை விட்டதுக்கு என்ன? ஆதியில் செஞ்ச கிரியை இல்லை. டெய்லி 10 அதிகாரம் வாசிக்கிற ஒருத்தர், டெய்லி 10 அதிகாரம் வாசிக்கிற ஒருத்தர், நான் எனக்கு சேர்த்து சொல்கிறேன், 9 அதிகாரம் வாசித்தா அவன் பின்வாங்கியிருக்கிறான், அவன் பின்வாங்கியிருக்கிறான். பின்வாங்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. 10 அதிகாரம் வாசித்துட்டு தான் 9 அதிகாரம் வாசிக்கிறான், பின்வாங்கிட்டான். போகிற அவசரத்தில் அவசர அவசரமாக அந்த கேலண்டரில் வசனத்தை வாசித்துட்டு ஓடுறவன் உட்கார்ந்து ஒரு அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்தால் அவன் முன்னேறி இருக்கிறான். பூர்ணத்தை பற்றிலாம் ஆரம்பத்தில் பேசணும். இவன் ஒரு அதிகாரம் வாசிக்கிறானா 9 அதிகாரம் வாசிக்கிறானா என்பது தேவனுக்கு கணக்கல்ல. அரசல் பரசலாக ஒரு வசனத்தை வாசித்தவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்தால் அவன் முன்னேறினவன். ஒருவேளை அந்த நிலையில் அவனுக்கு ஒரு மரணம் வருமானால் முன்னேறினவனுக்குரிய தகுதி அவனுக்கு கிடைக்கும். 10 அதிகாரம் வாசித்து கொண்டிருந்தவன் இப்போ வேறு வேலைலாம் இருக்குன்னு சொல்லி 9 அதிகாரம் வாசிக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு மரணம் வருமையானால் பின்னேறினவனுக்குரிய, பின்வாங்கினவனுக்குரிய தகுதி அவனுக்கு கிடைக்கும். இவன் மறிக்கும்போது பின்வாங்கினவனாக இருக்கிறான், அவன் மறிக்கும்போது முன்னேறினவனாக இருக்கிறான். நீ 1 அதிகாரம் வாசிக்கிறாயா 9 அதிகாரம் வாசிக்கிறாயா என்பது என் கணக்கல்ல, நீ முன்னேறி கொண்டிருக்கிறாயா பின்வாங்கி கொண்டிருக்கிறாயா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முந்தி செஞ்ச கிரியை என்ன, இப்போ செய்கிற கிரியை என்ன? நான் தேறி இருக்கிறேனா, கூடியிருக்கா கேட்குறாரு.
நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ மனம் திரும்பலைன்னா நான் சீக்கிரமாக வந்து விளக்கு தண்டி அதன் ஸ்தானத்திலிருந்து நீக்கிடுவேன். பிரியமான சபை, கர்த்தருடைய வலதுகரத்தில் இருக்கிற தூதன், நீ மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியை செய். இந்த ஊழியம் 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 சொல்லி அநேக வேலைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்காம போயிடுறோம். ரொம்ப வேதனையாக இருக்கு. ஊழிய பொறுப்புகள் அதிகமாகி இப்போ நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஆதியில் செஞ்ச கிரியை செய்ய முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்லியப்பா இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். முதல் மனம் திரும்புதல், ஆதியில் செஞ்ச கிரியை. என்ன நிலையில் நீ இருந்த, இப்போ என்ன நிலையில் இருக்கிற, முன்னேறி இருக்கிறாய, பின்னேறி பின்வாங்கி இருக்கிறாய. ஆரம்பத்தில் நாய்களை பற்றிலாம் சொன்னாங்க, தன் கக்கினதே திங்கிறதுன்னு சொல்லி. நான் கக்கினது வேண்டான்னு விட்டதே இப்போ திங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா பயமாக இருக்குல்ல. நான் வேண்டான்னு விட்டது இப்போ செய்கிறேண்ணா, நாலு பேரை பற்றி மாறிட்டேண்ணா. நான் என்ன நிலையில் இருந்தேன் அதை சிந்தித்து ரிமம்பர், நினைத்து கொஞ்சம் நினைவு உட்காந்து யோசித்துவேன் எப்படி இருந்தேன். அதை நினைத்து ஆதியில் செஞ்ச நிலைமைக்கு போ, இல்லைன்னா விளக்கு தண்டே அதன் ஸ்தானத்திலேருந்து நான் நீக்கிறோம், ஆண்டவரே விளக்கிறோம். ஆண்டவர் விளக்கும் போது யார் அப்புறம் அதை ஒட்ட வைக்க முடியும்? இது நமக்கு வேண்டிய முதல் மனம் திரும்புதல், ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய முதல் மனம் திரும்புதல். நம்முடைய வழியையும் நம்முடைய நினைவுகளையும் சிந்தித்து நம்ம மனம் திரும்பணும். சரி, ரெண்டாவது இப்போது பெர்கமு சபைக்கு போவோம். சிமர்ண சபையை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை, அதை பின்னால் பார்ப்போம். பெர்கமு சபைக்கு வாங்க. பெர்கமு சபைக்குல அந்த தூதனுக்கு சொல்கிறாரு 16 வசனம். என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பு. எதுலேருந்து இந்த சிமர்னா இந்த சாரி பெர்கமு சபை மனம் திரும்பணுமா? 12 இதுவும் அந்த தூதனுக்கு தான் எழுதுகிறார். அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற தூதனுக்கு சொல்கிறார். 12 வசனம் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. இங்கேயும் சொல், உன் கிரியைகளையும் நான். இது ரொம்ப 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 முக்கியமானது. நீ எங்கப்பா ஊழியம் செய்கிற, யார் மத்தியில் ஊழியம் செய்கிற? ரொம்ப சவால். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ சம்பவிச்சிருக்கப்பா. அங்கே சாத்தானுடைய பவர் அவ்வளோ இருக்குது, அந்த இடத்துல நீ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம்னா சில காரியங்கள் யோசித்தேன், அந்த இடத்துல எவ்வளவு சோதனை இருக்கும் தெரியுமா? நீங்கள் அறிந்து கொள்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு விதமான பிசாசு கிரியை செய்யும். அந்தந்த ஏரியா பிசாசு உண்டு, உண்மைங்க. ஒரு ஏரியாவில் பாருங்கள், சூசைட் ரொம்ப இருக்கும், அங்கே ஒரு தற்கொலை அவிக்கிரியை செய்யும். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி தற்கொலை நடக்கும். அந்த தற்கொலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இந்த தெருவில், அந்த தெருவில், இந்த தெருவில், இந்த தெருவில், ஒரே வீட்டில் ரெண்டு பேர் ட்ரெயினில் விழுந்து. ஒரு ஏரியாவில் போய் பாருங்கள், தூக்கு போட்டு ஃபேனில் மாட்டிட்டு சத்தம், இங்கே இதில் மாட்டிட்டு சத்தம், தூக்கு போட்டு சர்க்கலை.
ஒரு ஏரியாவில் போய் பார்த்திங்கன்னா மருந்து குடித்து தற்கொலை நிறையா இருக்கும். ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா விபச்சாரம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஏரியாவே அந்த தொழில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஏரியாவில் போய் பார்த்திங்கன்னா சிலை வழிபாடு அதிகமாக இருக்கும், அங்கே நுழைய முடியாது. ஒரு ஏரியாவில் கஞ்சா தண்ணி போல் ஓடும், எங்கே போனாலும் எந்த வீட்டில் போனாலும் கஞ்சா கிடைக்கும், அப்படி இருக்கும். அந்த ஏரியா கஞ்சா ஃபேமஸ், குடிக்கு ஃபேமஸ், இப்படி இருக்கும். நீ எங்கே இருக்க, அப்படி ஒரு இடத்துல ஊழியம் செய்கிற பயங்கரமான சோதனை. எல்லோரும் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அங்கே ஒரு சபை நடத்தணும், அது ஒரு அது வேறு மாதிரி சவால், எல்லாம் அடிதடிக்காரன் விக்கிரகாராதனை. இதில் கிறிஸ்தவத்திலேயே பாபிலோன் உபதேசம், அவன் சிங்காசனம் போட்டு சாத்தான் உட்காந்துருக்காங்க, அவன் ஆளுக காட்டுது. இவ்வளோ அறிவு பயங்கரமான, அங்கே இருக்கிற சோதனைகள், அங்கே வர்ற அல்யூர்மெண்ட், நமக்கு வர்ற ஒரு ஈர்ப்புகள், பாவம், பைபிள் வாசிக்கிற பவர் ஆஃப் டார்க்னஸ், இருளின் அதிகாரம், அந்த ஏரியாவில் பயங்கரமாக இருக்கும். ஏரியா பிசாசுன்னா தானியில் வாசிப்போம், பெர்ஷியாவின் ராஜா. பெர்ஷியாவின் ராஜா அப்படின்னா அன்றைக்கு இருந்த பெர்ஷியாவுடைய ராஜா இல்லை, கோரேஸ் ராஜா இல்லை, ஒரு ஸ்பிரிட் காப்ரியல தடை பண்ணுறான், பிரசவாக்கத்தில் ஒரு ஸ்பிரிட், ஓட்டேரி, அந்த ஓட்டேரியில் எஸ்எஸ்புரம் பொன்னியம்மன் தெர், ஒவ்வொரு இடத்துல ஒரு பவர் இருக்கும், பவர் ஆஃப் டார்க்னஸ். என்ன பயங்கரமாக இருக்குல்ல, சாத்தான் குடியிருக்கிற இடத்தில், சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும், அந்த இடத்துலேயும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற, என்ன அருமையான ஊழியக்காரன் ஆயுமே, என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அந்த ஊரில் உங்கள் ஏரியாவில் ஒரு ஊழியக்காரன் அந்திப்பா, அது யாருன்னு தெரியலை, பல யூகங்கள் இருக்குது, ஒரு ஊழியக்காரன் வச்சுக்கோ, அவன் இரத்த சாட்சியாக அவனை கொல்கிறாங்க, அடுத்தால நீ தான் டார்கெட், பயப்படல. அவனை எப்படியோ இரத்த சாட்சியாக கொண்டுட்டாங்க, கல்லெறிஞ்சி கொண்டுட்டாங்க, இல்லை அடித்து கொண்டுட்டாங்க, இல்லை வெட்டி கொண்டுட்டாங்க, ஏதோ கொண்டுட்டாங்க. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, அப்படின்னு நீ ஊழியம் செய்கிறேன். எவ்வளோ பாராட்டுற கருத்த, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், என் நாமத்து நிமித்தம் நீ படுகிற பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்துல கூட என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறத அறிந்திருக்கிறேன், அந்திப்பா இரத்த சாட்சியாக கொல்லப்பட்ட போது கூட நீ என்னை விட்டு விலகாமல் இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். 14 வசனம் இருந்தாலும்ப்பா, இதெல்லாம் ரைட்டு இருக்கட்டும், இந்த வசனம்தான் பயமாக இருக்கு, இந்த வார்த்தை தான் பயமாக இருக்கு, ஆகிலும் எல்லாம் சரிதான்ப்பா, இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஒரு குறை இருக்குப்பா, எல்லாம் ரைட்டாக இருக்கு, ஆனால் இந்த ஒரு குறை பெருசாக இருக்குப்பா. என்ன குறை இருக்கு பிரியமானவர்களே, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு
போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை என்னங்க அது? பிரியமானவர்களே, முதலாவது பீலையாம் என்ன, அவன் என்ன போதகம் பண்ணான்னு பார்ப்போம். பீலையாம் ஒரு பெரிய சூனியக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனால் கண் திறக்கப்பட்டவன். அவன் யூதன் கிடையாது, ஆனால் யாவை தெய்வத்தை அறிந்தவன், யாவை தெய்வத்தை முகமுகமாய் பார்த்தவன். அவன் மிக புகழ் பெற்றவன். அவன் ஒரு வார்த்தை சொன்ன அப்படியே நடந்துடும். நல்லா கவனிங்க. பீலையாம் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல். பிரியமானவர்களே, இந்த தொலைத்தொடர்பு காலங்கள், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாத காலத்திலேயே ஏறத்தாழ ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 300-400 மைல் தொலைவில் இருக்கிற பாலாக்கு இந்த பீலையாமை பற்றி அறிந்திருந்தான் என்று சொன்னால், மோவாப் இந்த மீதியானை பற்றி அறிந்திருந்தான் என்று சொன்னால், இந்த பீலையாம் எவ்வளோ புகழ் பெற்றவை. கர்த்தர் சொல்லாத நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு நல்ல பயபக்தியோடு தான் ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பொண்ணு பொருள் கிஃப்ட்டுன்னு வரும்போது கொஞ்சம் ஆடிடுறான். அதுவும் திரும்ப ஆண்டோட்ட கேட்டு தான் செய்தான். ஆண்டை தான் போடான்ட்டார். திரும்ப கேட்டால் ஆண்டரை போன்றுருவார். ஆண்டரை சொல்லி தான் போகிறான், ஆனால் ஆண்டரை சுத்தத்துக்கு விரோதமாக போகிறான். பெரிய ஊழியக்காரன், அவன் சொன்னால் நடந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல் அவன். அவன் வந்து பார்க்குறான், ஞான திருஷ்டி அடைந்தவன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியலை. அப்போ ஒரு ஐடியா பண்ணுறான், ஏன்னா இவங்க பிற மக்களோடு கலவாமல் தனித்து வாசமாக இருக்கிறவங்க, தனித்து வாசமாக இருக்கிறாங்க, இவங்கள சபிக்க முடியலை. அப்போ பாலாக்கு ஒரு ஆலோசனை பண்ணுறான், டேய் உங்கள் ஆட்களை அவங்களோட கலக்க விடு, இந்த பண்டிகை பொருள்லாம் கொடு, அவங்களோட கலக்க விடு, அப்போ அவங்களுக்குலாம் சாபம் வந்துடும் அப்படின்னு. மீதியானியரை அவங்களும் ஆபிரகாமுடைய சந்ததி தான், அவங்களும் ஆபிரகாமுடைய சந்ததி தான். மோவாபியர் அவங்க யார்? மோவாபியர் லோத்துடைய சந்ததி தான். அவங்களாம் கானானியர் கிடையாது. அவங்கள கொஞ்சம் இந்த இஸ்ரவேலோட கலக்க விடுறான். இஸ்ரவேலுக்கு அழிவு வந்தது, சாபம் வந்துச்சு. ஆனால் பீலியாமுடைய ஆசை என்ன? நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேன், அவன் முடிவு போல என் முடிவு இருப்பதாக ஆசைப்பட்டான். கடைசியில் இதை பிரசங்கித்தவன், இந்த கலப்பட உபதேசத்தை பிரசங்கித்தவன் விருத்தச்சேதனம் இல்லாதவர்களோடு கூட, மோவாபியரோடு கூட சட்டான். ஜாக்கிரத, அவ்வளோ பெரிய ஊழியக்காரன், அவ்வளவு ஞான திருஷ்டி அடைந்தவன், கண் திறக்கப்பட்டவன், தேவன் பேசுகிறதை காதார கேட்டவன், கடைசியில் பிரதிஷ்டை இல்லாதவர்களோட, உடன்படிக்கை இல்லாதவர்களோடு கூட போய் சாகிறான். அவன் சொன்ன உபதேசம் என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும், வேசித்தனம் பண்ணவும். வேசித்தனம் என்பது புதிய ஏற்பாட்டில் பிற மத பழக்க வழக்கங்களோடு கலப்பது, பிற மத பழக்க வழக்கங்களோடு கலப்பது. தனித்து நிற்க முடியலை. கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அந்திப்பா கொல்லப்பட்ட போது கூட நீ உன் விசுவாசத்தை விடலை, வைராக் எல்லாம் தெரியும்ப்பா. ஆனால் பிற மத பழக்க வழக்கங்களை கலக்க விட்டுருக்கிய, பாபிலோனிய உபதேசத்தை கலக்க விட்டுருக்கிய, அந்த பண்டிகைகளை கலக்க விட்டுருக்கிய. வேசித்தனம் என்பது பிற மத பழக்க வழக்கங்களோடு கூட சேர்வது. விசுவாசி கேட்குறாங்க, எப்படிலாம் வயசுக்கு வந்துச்சு, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா வைக்கணுங்கிறாங்க. ஜபம் தானே பண்ணான், எல்லாத்துக்கும் ஜபம் தானே பண்ணுறோம், ஒரு ஜப கூட்டம் தானே வச்சிட்றோமே. அந்த மஞ்சள் நீராட்டு விழா என்னன்னு யோசிக்கிறோமா?
கலந்துடுறோமே. பிரியமான கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த பிள்ளை உண்டா நாங்கள் போகிறதுக்கு எதோ ஒன்று வைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அது சீமந்தம். சீமந்தம்னா என்ன அர்த்தம் தெரியாது. ஏன் அதுக்கு வந்து இப்படி வளையல் போடணும், ஏன் அது இப்படி செய்யணும் தெரியலையே. அது ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க, முடிஞ்ச பிறகு ஒரு கவர் கொடுக்காங்க, கவரில் பவர் இருக்குது, அது என்ன தப்பா அது, வசனம் தானே சொன்னோம், தப்பா அது. செஞ்சிடறோமே நம்ம கிறிஸ்மஸுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை ஸ்டார் ஏற்போட்டு இந்த மரம்லாம் வைக்கலைன்னா ஜனங்கள் இடறாங்க, நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க. சும்மா ஒரு அது அதில் நாங்கள் அதை கும்பிடலை, சும்மா வச்சுருக்கோம். பிற மத பழக்க வழக்கங்களுக்குள்ள அப்படியே இணைஞ்சிடறோம். அவங்க ஒரு கேக்கை செஞ்சு வச்சு அதில் ஒரு கேண்டில் வச்சு பூ பூன்னு ஊதுறாங்க, அந்த கேண்டிலுக்கும் நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். அவங்க ஊதி அணையலைன்னா நம்மளே நம்ம வாயால் ஊதிடுவோம். யோசித்து வர எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோம். எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, உன் கிரியைகளாக அறிஞ்சிருக்கிறேன், இழைப்படையாமல் பிரயாசப்படுறதா அறிஞ்சிருக்கிறேன். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நீ, சாத்தான் சிங்காசனம் போட்டிருக்கிற இடத்துல குடியிருந்தால் ஏன் நாமத்தை மறுதல் ஏன் இருக்கிற, எல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவன் பேரில் சில குறை உண்டு. அதில் சேர்த்து சொல்கிறார் பாருங்க, 15 வசனம் வாசிங்க. எபேசு சபைக்கு சொல்லும்போது நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை, நான் வெறுக்கிற அந்த போதகத்தை நீயும் வெறுக்கிறேங்கிறாரு. இங்கே சொல்கிறார், நான் வெறுக்கிற அந்த போதகத்தை கை கொள்கிறவங்களும் ஒன்றும் இல்லை, நீ கை கொள்ளலை, ஆனால் அதை அப்படி கை கொள். அது என்னங்க நிக்கலாய் மதஸ்தருடைய போதகம்? நிக்கலாய் மதஸ்தருடைய போதகம் என்று சொல்வது டீச்சிங் தட் அப்யூஸ் த கிரேஸ் ஆஃப் காட், The liberty in Christ to justify worldly and immoral living. உலக பிரகாரமான வாழ்க்கை, ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, சன்மார்க்கமற்ற வாழ்க்கை, அது வாழ்ந்தாலும் தப்பு இல்லை, எல்லாம் கிருபை, நம்ம கிருபைக்குள்ளே இருக்கோம். அன்றைக்கே இந்த உபதேசம் இருந்திருக்கு. அதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம். நிக்கோலாய் மதஸ்தர்னா சொன்னேன், எல்லாம் கிருபை. குறிப்பாக அவங்க ஆராதனையில், பின்னாலையும் சில சபைகளில் வந்திருக்கு, அவங்க ஆராதனையில் மிக அதிகமாக உற்சாகப்படுத்தினது ஒரு ஃப்ரீ செக்ஸ், கணவன் மனைவி அப்படிலாம் எல்லோரும் எல்லாரோடையும் இருக்கலாம், எல்லாரோடையும் பழகலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு நட்சத்திரம் அதெல்லாம் தப்பே கிடையாது, எல்லாம் கிருபை, நம்ம கிருபைக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த நிக்கோலாய் யார்னு அநேகர் சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலரில் பந்தி விசாரிப்புக்காக சபையாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேர், இல்லை பர்னபாலாம் உண்டு. அப்படி சபையாக தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேரில் ஒருத்தன் நிக்கோலாய். இந்த நிக்கோலாய் இந்த மாடர்ன் டீச்சிங்க்கு போயிட்டான், 1st century அவனை பற்றி எழுதியிருக்கு, இந்த கிரேஸ் டீச்சிங்க்கு போயிட்டான். இந்த கிரேஸ் டீச்சிங்கை அக்செப்ட் பண்ணுறவங்களையும் நீ விட்டு வச்சிருக்கிற, இல்லை இந்த உலக பிரகாரமான பிற மத பழக்க வழக்கங்களை பின்பற்றவங்களையும் நீ விட்டு வச்சிருக்கிற, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பிற மத தேவன் வெறுக்கிற பிற மத பழக்க வழக்கங்கள், பிரியமானவர்களே, தவறான உபதேசங்கள், கிரேஸ் டீச்சிங், இதெல்லாம் நீ விட்டு வச்சிருக்கிற, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வாசிங்க 16 வசனம். ரொம்ப அதான் முக்கியமாக நான் அப்போ அழைத்து அழைத்து சொன்னது, பீலையாம் ஒரு வார்த்தை சொன்னாலே அவன் சபிக்கப்படுவானானா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு விரோதமாக அனுப்புவாரானா நம்ம நிற்க முடியுமா, அவருடைய வாயின் வார்த்தை நமக்கு விரோதமாக இருக்குமானா, அவர் ஒரு வார்த்தை
சீ போன்னு சொல்லிடுவாரன்னா என்ன ஆகிறது நம்ம? பிரியமானில் இந்த மற்ற உபதேசங்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க கலாத்தியர் 1:6 கலாத்தியர் 1:6 வாசிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேதம் இது. இன்றைக்கி இதில் தான் நம்ம மனந்திரமாமல் போகிறோம். எல்லாம் சரின்னு ஜாலரை அடிச்சுட்டு வரணும். என்னையும் சேர்த்துடுறோம், உங்கள் யாரையும் குற்றப்படுத்தலை. 6 வாசிங்க கலாத்தியர். நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புறீங்களே, திரும்புறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம், இயேசு சொன்னதானே சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அப்படியே புரட்ட மனதாக இருக்கிறாங்க. வேறு சுவிசேஷம் இல்லை, இயேசு சொன்னது தான் சுவிசேஷம். இப்போ இயேசு நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவார், என்னை பின்பற்ற வர விரும்பினால் நீ உன்னையே அவன் நீ உன்னையே வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுப்பாங்கிறார். இன்னொருவர் நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் உங்களுக்கு பாடுகளே இல்லை என்கிறார். அது வேற சுவிசேஷம், வேற சுவிசேஷம். இப்போ திருமணத்தை பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு, அன்னகரை அறுப்பதை பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு? இல்லை அன்னகரை இருந்தால் தான் நம்ம பல்லவத்துக்கு போகலாம். இயேசுவை சொல்கிறார், என்ன சொல்கிறாங்க, வேத வசனத்தை புரட்டுறாங்க. இயேசு அப்படி சொல்லலை, இடம்பொருள் ஏவல் இல்லாமல் வேத வசனத்தை, குறிப்பாக இயேசுவினுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை புரட்டுறாங்க. உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையாதீங்கள், இது இயேசு சொன்னார். ஒரு ஊழியக்காரருடைய பற்றி சில அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு முறை டிவியில் 2 கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் தொட்டதே கிடையாது. என்ன சொல்கிறார் அவர், பாதம் வந்தே போதும் அப்படின்னு ஒருத்தர் பாட்டு எழுதிட்டார். அவங்களுக்கெல்லாம் அபிஷேக பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு கிடையாது. யாருக்கு? பாதம் வந்தே போதும். ஒரு பழைய ஒரு அருமையான பாட்டு உண்டு, பாதம் வந்தே வேண்டும், இந்த பாரிதில் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அந்த பாட்டு எழுதினவருக்கு என்ன இல்லையா, அந்த பிரசங்க பேர் ஊரெல்லாம் தெரியும், அவருக்கு பரிசுத்தாவின் வெளிப்பாடு இல்லையா. என் காதால் கேட்டேன், கோபமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. பாதம் ஒன்றே வேண்டுங்கிறவருக்கு பரிசுத்தாவியின் வெளிப்பாடு இல்லை, அவர் பாதத்தின் கீழ் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் நமக்கு வேண்டும் பேசுகிறாருங்க. அவர் பாதத்தின் கீழ் இருக்கிற பொண்ணு, நான் கேட்டேன், வேறொரு சுவிசேஷம். இயேசு சொன்னதுக்கு மாறா, இயேசு சொன்னதே வச்சு நான் அடிக்கடி சொல்லலை. அந்த திருந்திய மைந்தன், கெட்டகுமாரன்னு சொல்லுவாங்க, திருந்திய மைந்தன் நான் சொல்லுவேன். அந்த கதையில் இயேசு மோதிரம் போட சொன்னார், இயேசு மோதிரம் போட, இயேசு மோதிரம் போடுன்னு சொன்னார். நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார், எஸ் சர்டன் ரிச் மேன், ஒரு பணக்கார வீட்டு, அந்த வீட்டில் நடந்த சம்பவம், அந்த அப்பா பிள்ளைக்கு மோதிரம் போட்டான்னு கதை சொன்னார். அது அப்படியே திருத்தி வேத புரட்டர்கள். அதுக்காக இயேசுக்காக சொன்னார், கண்டுக்குட்டி அடி ஆட்டுக்குட்டி அடிங்கிறதுக்காக சொன்னார். அறிவில்லை அந்த தகப்பன், அந்த பணக்கார தகப்பன் தன் பையனை சேர்த்துக்கிட்டானே, அந்த மனுஷனே அப்படி செஞ்சால் தேவன் நம்மிடத்தில் வரும்போது நம்மளை சேர்த்துக்கு வருங்கிறதுக்கு சொன்னாரா? மோதிரம் போடு, பீஃப் போடு, மட்டன் போடுங்கிறதுக்காக சொன்னார். சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள், சுவிசேஷத்தை புரட்ட.
அப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அதுதான் அங்கே பார்க்குறோம். ஏழாம் வசனம் வாசிங்க. இல்லையே அப்படி அப்படி ஒரு புரட்டு புரட்டி நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா ஆமாம் சரிதானே. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு அக்கா, அப்போ எனக்கு 22 வயசு, அந்த அக்கா 50 வயசு இருக்கும். அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் இப்போ பெந்தேகோஸ்துக்கு போயிட்டுருக்கேன். என்ன ராபர்ட், ஆபிரகாம் பிதா, ஈசாக்கு குமாரன், ரெபேக்கா அந்த குமாரனுக்கு வர்ற மனைவியாகிய சபை, அந்த சபையை அழைத்து கொண்டு வர எலேசர் அனுப்புகிறார். எலேசர் பரிசுத்தாவி. என்ன அருமையான உதாரணம் பாருங்கள். ஆபிரகாம் பிதா, எலேசர் பரிசுத்தாவி, ரெபேக்கா மனவாட்டி, ரெபேக்கா அழைத்து கொண்டு வர ஒட்டகங்கள் ஸ்தல சபை. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். அவனுக்கு ஒரு காரியத்தை மறைப்பேனும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அந்த ஆபிரகாம், பிதாவாகிய ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்குக்கு மனவியாட்டியாகிய சபையை கொண்டு வர்றதுக்கு பரிசுத்தாவியாகிய எலேசார் இடத்துல நகை கொடுத்து விட்டார். ஆபிரகாமுக்கு தெரியாத ஆபிரகாமுக்கு மறைப்பாரா? வேத புரட்டர்கள். ஆனால் எனக்கு 22 வயசு, நான் எப்படி இப்படி திரும்ப கேட்டேன்னு தெரியல. எக்கா சூப்பர், நீங்களாவது ஆபிரகாமுடைய சிநேகிதனை பற்றி சொன்னீங்க. வேதத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு தேவனுடைய இருதயத்துக்கே, தேவனுடைய சிநேகிதனை பற்றி சொன்னீங்க. இன்னொருத்தர் இருக்காரு தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன் தாவீது. அவனுக்கு ரெக்கார்டு படி 8 பொண்டாட்டியக்கா. அண்ணன் அண்ணு 2 சேர்த்துக்க சொல்லுங்க. அண்ணன் அண்ணு 2 சேர்த்துக்க. ஏ என்ன அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குக்கா. தவிதிட்ட சொல்கிற கேட்டாலே நான் தந்திருப்பேன். எங்கார் அண்ணனை ஜபிக்க சொல்லுங்க. நடந்ததுங்க, ஊர் பேர் சொன்னால் அப்புறம் சில கோவப்பட்டுருவீங்க. அந்த ஊரில் அந்த கிணத்தண்டையில் நின்று நான் பேசுனதை எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. வேதத்தை புரட்டுறது நம்ம கொஞ்சம் கேட்போம். ஆமாம் ஆபிரகாம் கொஞ்சம் மறைப்பாரா? ஆபிரகாமுக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்சிச்சு, தப்பே இல்லைப்பா அப்படின்றவங்க. அவங்க உங்களை கலகப்படுத்தி அவங்க சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறவர்கள் இல்லாமல் வேறொன்றும் அல்ல. தொடர்ந்து வாசிங்க. யார் யாரெல்லாம் வேதத்தில் சபிக்கப்பட்டவங்க, அது ஒரு பிரசங்கம் பண்ணணும். யார் யாரெல்லாம் சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு இருக்கு. இயேசு சொல்லாத, இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் எழுதி வைக்காத அப்போஸ்தல உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசத்தையோ, இல்லை அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்தோ எவன் எவன் பிரசங்கம் பண்ணுறானோ அவெல்லாம் சபிக்கப்பட்டவன். இப்போ நான் சொல்லலைப்பா, பவுல் சொல்கிறார். கேட்கணா பவுல்கிட்ட போய் கேளுங்க, என்ன இப்படி சபிக்கிறீர்கள்? வேதத்தில் சொல்லப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசம், இல்லைன்னா அந்த அப்போஸ்தல உபதேசத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அவன் சபிக்கப்பட்டவன். வாசிங்க தொடர்ந்து 9வது வசனம். ஒரு தடவை சொன்னால் போதாதா? திரும்பவும் சொல்கிறார், வேறொரு உபதேசத்தை பேசுகிறவங்க சபிக்கப்பட்டவங்க. 10வது வசனம். ம்
யார் யாரெல்லாம் விசுவாசிங்க இப்போ சபை விட்டு போயிடக்கூடாது, அஃபண்ட் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு பிரியமா நீ வாழாகாமல் தலையாக வாய் கீழாகாமல் மேலாவாய், இதோ 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 உனக்கு பாஸ்போர்ட் வருகிறது, விசா வருகிறது, இதோ கர்த்தர் ஒரு சாவியை காண்பிக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வீட்டை கொடுக்க போகிறார், இப்படியே பேசிகிட்ருக்காங்களோ அவங்க உண்மையாகவே சத்தியமாக அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க இல்லை. எசேக்கியேல் 18 இருக்கும் சில கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க அப்ப துண்டுகளுக்காகவும் சிறங்கை வார்கோதுமைக்காகவும் கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. கோதுமை அதில் குறைஞ்சது வார்கோதுமை, அதுலேயும் குறைந்தது சிறங்கை வார்கோதுமை. இந்த சிறங்கை வார்கோதுமைங்கிறது பண்டிகளுக்கு போடுற கோதுமை, ரொம்ப மட்டமான அரிசி. எச்சிச்சோருக்காகவும் வாக்கரிசிக்காகவும் நீ எவ்வளோ கள்ளத்தரிசனம் சொல்ல போகிற? அப்பத்துண்டு சிறங்கை வார்கோதுமை எசேக்கியேல் சொன்ன வார்த்தை. நமக்கு புரிகிற வார்த்தையில் சொன்னால் எச்சு சோறு, வாக்கரிசி, கடைசியில் வாயில் போடுற அரிசி. இதுக்காக போய் நீ கள்ளத்தரிசனம் சொல்லிகிட்ருக்குற? நீ மனிதரை பிரியப்படுத்தும்படியாக நீ ஊழியம் செய்தால் நீ ஊழியக்காரன், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 11:4 வாசித்து கடந்து போவோம். 2 கொரிந்தியர் 11:4 ஒன்றிலிருந்தே வாசித்துருங்களேன் சீக்கிரமா. என் புத்தியினத்தை கூட தயவுசெய்து கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, சகித்தால் நலமாக இருக்கும். அதனால திரும்பவும் வந்திருக்கிறீங்க, என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. உங்கள் மனசு, நீங்கள் கிறிஸ்தவட்டெல்லாம் போக மாட்டீங்க, உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு, கிறிஸ்துன் ஒரே புருஷனுக்கு நியமித்தாச்சு, கிறிஸ்துன் ஒரே புருஷனுக்கு நியமித்தாச்சு. ஆனால் உங்கள் மனசில் கிறிஸ்து ப்ளஸ் வந்துடுமோ அப்படின்னு பயந்துருக்கிறேன். உங்கள் மனம், நீங்கள் கிறிஸ்துவிட்டு போக மாட்டீங்க, ஆனால் அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று ஒரு என்கேஜ் பண்ணப்பட்ட பெண்ணு, அந்த புருஷனுக்கு அவன் மனசில் எவ்வளோ சின்சியராக இருக்கணும், அந்த மனம் கிறிஸ்துவை விட்டு விலகும்படி, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று அந்த சின்சியரிட்டிலேருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்துருக்கிறேன். எப்படி கெடுக்கப்படும்? இந்த பைபிளில், நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்ம பார்க்குற அந்த இயேசுவை தவிர வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், நீங்கள் பெற்ற ஆவி, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும், இது உங்கள் ஸ்பிரிட், வேறொரு ஆவியை பெற்றீர்களானால் அப்படி ஒருத்தர் வந்து சொல்லும்போது நீங்கள் அதுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த குட்டில் அப்படியே கொஞ்சம் சகிச்சிட்டிங்கன்னா கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்பட்டுட்டு, வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தால் இயேசுக்காக இருந்த அந்த வைராக்கியத்திலிருந்து மனம் கெடுக்கப்பட்டுட்டு அதையும் சகிச்சிக்கிறீங்க. நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன், மறந்துருப்பேன், உன் கிரியைகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த காம்ப்ரமைசிங் லைஃப்லேருந்து வேறு உபதேசங்களுக்கு, சுவிசேஷங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து இன்றைக்கு
நீயும் சரி, நான் சரினா நீ தப்பு, நீ சரினா நான் தப்பு, அந்த வைராக்கியம் வேணும். எனக்கு அந்த வைராக்கியம் வேணும். பேசி நீ சொல்லு, வசனங்களை கொடு, நானும் வசனத்தை கொடுக்குறேன். எது பைபிள் படி சரின்னு பார்ப்போம். இங்கே சபையில் உபவாச ஜெபம் நடந்துகிட்டு இருந்துச்சு. வேறொரு சபைக்கு போகிற ஒரு தம்பி ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இங்கே வந்தார். வந்து இப்படி பார்த்தார், என்னது உபவாச ஜெபம், நீங்களும் உபவாசம் இருப்பீங்களா? ஆமாம். எங்கள் பாஸ்டர்லாம் சொல்லியிருக்கார், சென்னையில் தமிழ்நாட்டில் பெரிய சபை, பெத்த சபை, எங்கள் பாஸ்டர்லாம் சொல்லியிருக்கார், மணவாளன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம உபவாசம் இருக்கணுமா? பைபிளில் இருக்குல்ல, பைபிளில் இருக்குல்ல, மணவாளன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மளாம் உபவாசம் இருக்கணுமா? அதனால் நாங்கள்லாம் உபவாசம் இருக்க மாட்டோம், அதெல்லாம் அவிசுவாசத்தின் அடையாளம். அப்படி நம்ம உபவாசம் இருந்து ஆண்டவரை கட்டாயப்படுத்தலாமா? கேட்குறவர் தொழில் ரீதியாக வந்தவர். நான் சிரிச்சு, என்ன பாஸ்டர் சிரிச்சுட்டே இருக்கீங்க? எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கேன், உபவாசம்லாம் இருந்து ஜபிக்கக்கூடாது. நம்ம என்ன ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறோமா, உண்ணாவிரதமாக இது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மணவாளன் உங்கள் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் இருப்பாங்களான்னு ஏசி கேட்டாருப்பா. அதுக்கு அடுத்த வசனம் உங்கள் பாஸ்டர் வாசிக்கலையான்னு. என்னது பாஸ்டர் அடுத்த வசனம் வாசிக்கலையான்னு? என்னதுன்னு, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் காலம் வரும், அப்பொழுது இருக்கா இல்லையா? பவுல் சொல்கிறார் அநேக தரம் கண் விழிப்புகளினாலும் பசியினாலும் உபவாசத்தினாலும் சொல்கிறார். பவுல் உபவாசம் இருந்தாரான்னு ஆமையா? ஏன் உங்கள் பாஸ்டருக்கு இருக்க அந்த வெளிப்பாடு பவுலுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு. பேதர் எழுதுகிறார உபவாசத்துக்கு தடை வராத படிக்குன்னு சொல்லி, பேதர் உபவாசம் இருக்க சொல்கிறாரா வேண்டான்னு சொல்கிறார்? சொல்கிறாரியா? நீ உங்கள் பாஸ்டரை பின்பற்ற விரும்புகிறியா, இயேசுவை பேதுருவை பவுலை பின்பற்ற விரும்புகிறியான்னு. அன்னையோடு அவர் சபைக்கு போகிறத விட்டார். கள்ள உபதேசம் அப்படியே புரட்டுவாங்க. வசனத்தை தான் எடுத்து சொல்கிறாங்க. ஏ மணவாளன் நம்ம கூட இருக்கும் என்ன உண்ணாவிரத விருந்து நம்ம ஆண்டவரை கட்டாயப்படுத்த முடியுமா? இது என்ன ஹங்கர் ஸ்ட்ரைக்கா? அட பாவமே, இவ்வளோ அருமையான அனுபவம், உப வாசனால இதை பேர் என்னன்னு தெரியல. அப்போ தயவு செய்து மனம் திரும்புங்க. இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு ஒரு வேளை இடம் கொடுத்துருந்தோமானா, எவ்வளவோ போராட்ட திரும்பத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீங்கள் சபை வச்சிட்ருக்கீங்க, அங்கேயும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறீங்க. ஆனால் டாக்டரிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. உலக உபதேசங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. குறிப்பாக வேறொரு சுவிசேஷத்துக்கு, அப்போஸ்தல உபதேசத்துக்கு மாறாக இருக்கிற ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. மனம் திரும்புங்க. சரி, மூன்றாவது போவோம். தியத்தீரா சபை. தியத்தீரா என்றால் ஓயாத பலி. இந்த தியத்தீரா சபைக்கு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். 21 வசனம் வாசிங்க. இந்த வேசி மார்க்கம் என்பது, வேசித்தனம் என்பது பிற மத பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது. வேசி மார்க்கம் என்பது அப்படியே பாபிலோனிய உபதேசத்துக்கு விட்டு கொடுத்துறது. ட்ரூ பாபிலோன்ஸ்னு ஒரு புக் இருக்குது, பேர் கிறிஸ்தவம், ஆனால் வெளியே இருக்கிறது பாபிலோனிய உபதேசம். அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை பற்றி எழுதுகிறாரு. இன்றைக்கு அநேக பெந்தேகோஸ்த சபைகளும் அப்படி தான் இருக்குது. வெளியே கிறிஸ்தவம், ஆனால் அவங்களுடைய முழு காரியங்களும் பாபிலோன். அதான் தியத்தீரா சபை.
ஓயாத பலி. பொதுவாக ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அதை ஒப்பிட்டு சொல்லுவாங்க, வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அந்த சபைக்கு அந்த பாபிலோனிய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. 22 அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் என்றால் இந்த பாபிலோனிய உபதேசத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலையும் தள்ளிடுவேன் அப்படிங்கிறார். இந்த சபையை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, 19 வசனத்திலேருந்து வாசிங்க. உன் கிரியைகளையும் அவ்வளவு அன்பு. இன்றைக்கு கத்தோலிக்க சபை விசுவாசியில் எடுத்துக்கொள்ளுங்க, தேவ மேலே அவங்களுக்கு அன்பு இல்லையா? எவ்வளவு அன்பு. உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் உனக்கு ஒரு குறைவு உண்டு. என்ன? இந்த எசபேலுடைய வாசித்திருங்களேன். இங்கே எசபேல் என்பது அப்படியே அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தாளா? இல்லைன்னா ஆகாபுடைய மனைவியாக எசபேலுடைய சுபாவத்தை காட்டுதான்னு தெரியலை. அவளுக்கு இடம் கொடுத்தாய். 21 கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா? எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 23 அவளுடைய ஆண்டவர் தான் சொல்கிறாருங்க. இவ அவளுடைய பிள்ளைகள்னா யார்? இவ பாபிலோனிய உபதேசத்துக்கு இடம் கொடுத்து இதனால் அவளுக்கு பிறந்த சந்ததி. பாபிலோனிய உபதேசத்துக்கு இடம் கொடுத்து அதனால் வந்த பிள்ளைகள் விசுவாசிகள். அவளுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளானாலும் சரி, சபையில் வந்த விசுவாசிகளானாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை கொல்லவே கொல்லுவேன், அவர்களை கொல்லவே கொல்லுவேன் அப்படிங்கிறார். நீ மனம் திரும்ப. பாபிலோனிய உபதேசத்துக்கு இடம் கொடுத்துருக்கோமா? மனம் திரும்ப. மனம் திரும்பணும்னா பாவத்தொட்டு தான் மனம் திரும்பணுமா? பாவி தான் மனம் திரும்பணுமா? கர்த்தருடைய வலதுகரத்தில் இருக்கிற ஊழியக்கார நட்சத்திரம் மனம் திரும்பணும். கர்த்தருடைய வலதுகரத்தில் இருக்கிற நட்சத்திரம் மனம் திரும்பணும். ஆதியில் செய்த கிரியைகளை செய்யும்படி மனம் திரும்பணும். தவறான உபதேசங்களுக்கு இடம் கொடுப்பதை விட்டு மனம் திரும்பணும். பாபிலோனுடைய உபதேச பாபிலோனுடைய மார்க்கத்தை பின்பற்றி அந்த வழிகளில் நமக்கு பிறக்கிற குழந்தைகள் கொல்லவே கொல்லுவேன் என்று அவர் சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நான் உள்ளந்திரியங்களையும் 23 அவசரம் போதுக்கத்தோடு வேசி மார்க்கத்தை விட்டு. இந்த பாபிலோனை பற்றி நீங்கள் பலமுறை நான் பேசியிருக்கிறேன். ஒரு வசனத்தை கூட சுட்டி காட்டி கடந்து போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17:3 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். 7 ஸ்திரீ என்பது சபையை காட்டுது. ஸ்திரீ என்பது சபையை காட்டுது. மணவாட்டி ஒரு ஸ்திரீ, மணவாட்டி சபை. இந்த ஒரு ஸ்திரீ உலக பிராரமான ஒரு சபை.
இந்த ஸ்திரியை பற்றி ஒன்று சொல்லி கடந்து வர, ஏசாயா 4 குறிச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்க. ஏசாயா 4:7 நினைக்கிறேன், வாசிங்க. முதல் வசனம், முதல் அந்நாளில், அதாவது மூல மொழியில் கடைசி நாளிலன்னு இருக்கு. அந்நாளில், கடைசி நாளில் 7 7 பெண்கள், 7 சபைகள், 7 ஒரே புருஷன், கிறிஸ்துவாகிய ஒரே புருஷன். 2 வாசிக்கிறோம், இந்த 7 கிறிஸ்துவாகிய ஒரே புருஷனை பிடித்து கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துக்குவோம். இந்த பைபிள் வசனம்லாம் எங்களுக்கு வேணாம், எங்கள் சொந்த ஆகாரத்தை நாங்கள் புசிச்சுக்குவோம். எங்களுக்கு டாக்ட்ரின் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்குது, எங்கள் சொந்த ஆகாரத்தை நாங்கள் புசிப்போம். வசனத்துக்கு எங்கள்படி இஷ்டப்படி வியாக்கியானம் கொடுப்போம். சாமுவேல் தாவீதை பற்றி சொல்லு, தாவீதை பற்றி சாமுவேல் சொல்லுங்கள், ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை காண்கிற தெய்வன், இவன் சின்ன பையன் நினைக்காத, இவனாக ராஜாவாக போகிறான்னு நீ நினைக்காத, நான் இருதயத்தை பார்க்குறேன்ப்பா, அவன் ஒரு கரடியை கொன்னவன், சிங்கத்தை கொன்னவன், அவன் இருதயத்தை நான் பார்க்குறேன், நீ மனுஷரோட முகத்தை பார்க்குறாங்க, நான் இருதயத்தை பார்க்குறேன்னு சொன்ன அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு புறம்பான தோற்றமெல்லாம் முக்கியமல்ல, நீ வேசியை போல ஆடை ஆப்பணம் தரித்தாலும் தவறல்ல, உள்ளத்தைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னு கள்ளோபதேசம் பண்ணுறாங்க. பிரியமானவர்கள், 7 ஒரு புருஷனை பிடித்து கொண்டு, உன்னுடைய ஆகாரம் எனக்கு வேண்டாம், உன் வஸ்திரமும் எனக்கு வேண்டாம், இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த பரிசுத்த வஸ்திரம், மனவாட்டியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், இதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வஸ்திரம்லாம் எனக்கு வேண்டாம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை நாங்கள் உடுத்திக்குவோம். 7 ஒரு புருஷனை பிடித்து, உன் ஆகாரமும் வேண்டாம், உன் வஸ்திரமும் வேண்டாம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் விளங்கட்டும். என்ன மதம்னு கேட்பாங்க, அவங்க இந்துங்கிறான், ஒருத்தன் முஸ்லீம்ங்கிறான், எங்களுக்கு மதம்லாம் இல்லை, எங்களுக்கு தெய்வமே தெரியாதுன்னு சொல்ல முடியலை, எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு கிறிஸ்தவங்க நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் மாத்திரம் விளங்கட்டும். 7 ஒரு புருஷனை பிடித்து, நடக்கா இல்லையா, நடக்கா இல்லையா, நீ கொடுக்குற ஆகாரமும் வேண்டாம், நீர் கொடுக்குற வஸ்திரமும் வேண்டாம், நாங்கள் எங்கள் ஆகாரத்தை நாங்கள் பார்த்துக்குவோம், எங்கள் வஸ்திரத்தை நாங்கள் பார்த்துக்குவோம், இந்த பைபிள் பேட்டர்ன்லாம் எங்களுக்கு வேணாம், ஆனால் எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் வழங்கட்டும் என்பார்கள். இன்றைக்குள்ள சபையினுடைய நிலை இப்போ 17 வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம், அந்த மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ, ஒரு சபை, வாசிங்க. அந்த ஸ்திரீ, பிரியமால, அந்த ஸ்திரீ உடுத்திருக்கிற உடை ரத்தாம்பரம், பர்பிள், இல்லை ஸ்கார்லட், இங்கிலீஷில் ரெட். அந்த ஸ்திரீ உடுத்திருக்கிற உடை ஏன் பைபிளில், இல்லை நம்ம பைபிளில், இது வந்து அடையாள மொழி தான், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலரில் ஒரு அடையாள மொழி, ஒரு அடையாள மொழி. இந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும்போது அவ இப்படி ஸ்கார்லெட், ஸ்கார்லெட் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்கு. மணவாட்டியை பற்றி சொல்லும்போது அவள் வெண்வஸ்திரம் தரித்து அப்படின்னு சொல்லியிருக்கு, வெண்வஸ்திரம் தரித்து அப்படின்னு. இப்போ ஒரு ஊழியக்காரி மறித்து பல்லவத்துக்கு போகிறாங்க, ஒரு அடையாள மொழி தான், அவங்கள எப்படி பார்ப்போம், சிவப்பு புடவை, பச்சை பார்டர் ஜரிகை, அதிலே பார்ப்போம், அடையாளம்தான். இப்போ புடவைப்பட்டிருந்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து போ, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க புடவை கட்டிகிட்டு இருந்தாங்க, இங்கிலாஷ்லேருந்து வர்றவங்களுக்கும் பரலத்தில் புடவை கொடுப்பாங்களா, தனித்தனியாக ட்ரெஸ் வச்சுருப்பாரு, நார்த்லேருந்து போனால்
சுரிதார் என்னங்க பல்லகம் விளையாட்டாக இருக்கு? சிவப்பு புடவை கட்டிகிட்டு இருந்தாங்களாம் பல்லவத்தில், புரியலை எனக்கு. இங்கே வாங்க, இவன் என்ன தான் ரத்தாம்பரத்தில் உடுத்திருந்தாலாம், கலர் சைக்காலஜின்னு இருக்குது, நீங்கள் போய் படிங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது. அந்த ஸ்திரியை விவரிக்கணும்னா அந்த ட்ரெஸ்ஸு. மனவாட்டியை விவரிக்கணும் அடையாளம் தான், ஆனால் மனவாட்டியை விவரிக்கணும்னா அந்த ட்ரெஸ்ஸு. இதோ வானத்திலிருந்து தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த சபை, மனவாட்டி சபை இறங்கி வருகிறதை பார்த்தேன். அவள் தன் புருஷனுக்காக ஆயத்தப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். அவள் அப்படியே பார்த்தேன், அப்படியே கருப்பு புடவை கட்டியிருக்கிறா, கருப்பு பிளவுஸ் போட்டிருக்கா, அவள் தலையில் ரெண்டு கொம்பு இருக்குது. அப்படியே சொல்ல முடியும், எப்படியும் வர்ணிக்க முடியும் மனவாட்டியை. கிறிஸ்துவனுடைய மனவாட்டியை வரவிக்கும்போது அப்படியே கருப்பு புடவை கட்டியிருந்தா, கருப்பு பிளவுஸ் போட்டிருந்தா, அவள் தலையில் ரெண்டு கொம்பு இருக்கிறதை பார்த்தேன். அப்படி சொல்ல முடியலையே. மனவாட்டியை வர்ணிக்கணும் வேற மாதிரில வர்ணிக்கிறாரு. யோசித்து பாருங்க ஐயா, அடையாளம்தான். ஆனால் எப்படி அடையாளத்தை படுத்த முடியும்? யாருக்கு எந்த அடையாளம் பொருந்தும்? இந்த வாரம் வந்த பாபிலோன் உபதேசத்துக்கு வாங்க. தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் அந்த மனவாட்டி சபையை பற்றி சொல்லும்போது இப்படிலாம் ஆண்டவர் சொல்லலையே, ஏன் சொல்லலை? இதோ தேவனுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டியை பார்த்தேன், அவள் பொன்னினாலும் முத்துக்களினாலும் ரத்தினங்களினாலும் தன்னை அலங்கரித்துன்னு ஏன் சொல்லலை? சரி, தெரியாமட்டார் போல் விட்டுருவோம், அவர் சொல்லலை. ஆனால் இந்த ஸ்திரியை பற்றி சொல்லும்போது இந்த விளக்கத்தை கொடுக்குறார். அவர் பார்த்தது அவர் சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுறது? வாசிங்க. ஆ, தன் கையில் பிடித்திருந்தாள், மேலும் ரகசியம் ரகசியம் மகாபாபிலோன் என்பது அந்த மதத்தினுடைய பெயர். ரகசியம் மகாபாபிலோன், மிஸ்ட்ரி த கிரேட் பாபிலோன், அது அந்த மதத்தினுடைய பெயர். அந்த மதம் நான் சொல்லியிருக்கிறேன், சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். அந்த மதத்தை தொடங்கினது நிம்ரோத். நிம்ரோத் குஷுடைய பையன், நோவா, காம், குஷ். குஷுடைய பையன் நிம்ரோத். இந்த நிம்ரோத்துக்கு இன்னும் ரெண்டு பிள்ளைங்க தான், ராம், சேபா. சேபாங்கிறது தான் மூலமுள்ள சிவா என்று தான் உச்சரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள். இந்த நிம்ரோத் மூலமாக ஒரு மதம் வந்தது, அதான் உலகத்தில் தோன்றிய முதல் மதம்னு சொல்கிறாங்க. அதான் வேசிகளுக்கெல்லாம் தாய். அந்த மதம் என்னன்னா, நிம்ரோத் இறந்த பிறகு செமிரமிஸ் கர்ப்பவதி ஆகிறாங்க. அவளுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். நிம்ரோத் இறந்த பிறகு அவங்க கர்ப்பவதியாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு. அப்போ அவங்க எல்லோரும் என்ன நம்ப வைக்கிறாங்க, என்னுடைய கணவன் நிம்ரோத் அவர் சூரிய பகவானாக மாறி மீண்டுமாக அவரே என்னுடைய கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப வைக்கிறாங்க. அந்த சூரிய பகவான் அவர் இவங்க கருவில் குழந்தையாக பிறந்துட்டார், அதுதான் தம்மூஸ். தம்மூஸ் இது திருக்குடும்பம். காட் த ஃபாதர் நிம்ரோத், காட் த மதர் செமிரமிஸ், காட் த சைல்ட் தம்மூஸ். இந்த திருக்குடும்ப கான்செப்ட் தான் எல்லா மதங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா மதங்களையும் இந்த கான்செப்டை பார்க்க முடியும். அதான் எல்லா பேசிகளுக்கும் வத்தாய் அப்படின்னா, எல்லா பிற மதங்களுக்கும் ரூட் பாபிலோன் தான். இதனுடைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் தான் இருக்கும். பிரியமால இதுக்கு முழுக்க முழுக்க மாறுபட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் எபிரேய வழிபாட்டு முறை, யூத வழிபாட்டு முறை. ஆபிரகாம், ஈசாக்கு, பிறகு யாக்கோபு, மோசை காலத்தில் அது ரெகுலரைஸ் பண்ணப்படுது அந்த வழிபாட்டு முறை. ஆபிரகாமில் ஆரம்பித்து பார்க்கலாம், டீட்டெயிலாக சொல்ல நேரம் இல்லை. இந்த வழிபாட்டு முறை தான் கிறிஸ்தவம் என்ற பெயரில் ரோமன் கத்தோலிக் பின்பற்றினாங்க.
இந்த வழிபாட்டு முறையைத்தான் இன்றைக்கு பெந்தைகோஸ் என்ற பெயரில் நாமும் பின்பற்றுகிறோம். நம்மில் அநேகர் பின்பற்றுகிறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, செமிரமிஸுக்கு அந்த குழந்தை தம்மூஸ் பிறக்கும்போது 40-45 வயது இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய இடத்துல மரியாள் செலவு பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பிறக்கும்போது வேத வல்லுநர்கள் சொல்லுவது அவங்களுக்கு 15 வயதுலேருந்து 18 வயதுக்குள்ளே இருக்கணும். இயேசு தான் முதல் குழந்தை. அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது 15-18 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிலையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா மரியாள் ஒரு 40-45 வயது உள்ள ஒரு பெண்ணாக அந்த குழந்தைய வச்சுருப்பாள். அப்படிதான் நீங்கள் இந்த கத்தோலிக்க இடங்கள்லாம் அந்த மரியாளுடைய சிலையை பார்ப்பீங்க. அது மரியாளுடைய சிலை இல்லை, எபேஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட வானராக்கினியினுடைய சிலை. அவளுக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது 45 வயது இருக்கும். பிறகு மரியாள் ஒரு யூத பெண். அவளுடைய கண்கள் நம்முடைய கண்களைப் போல் கருப்பாக இருக்கும். ஆனால் செமிரமேசுடைய கண்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஹோமர் போன்ற கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. செமிரமேசை வர்ணிக்கும் போதே நீலக்கண்ணின்னு வர்ணிக்கிறாங்க, நீலக்கண்ணுடையவள்னு வர்ணிக்கிறாங்க. மரியாளை பற்றி சொல்லும்போது கத்தோலிக்கர்கள் நீலக்கண்ணின்னு சொல்லுவாங்க. மரியாளுடைய கூந்தல் நம்முடைய கூந்தலை போல கருப்பு கூந்தலாகத்தான் இருந்திருக்கணும். ஆனால் அவளுடைய கூந்தல் பொற்கூந்தல், அதுவும் செமிரமிஸ் தான். இன்றைக்கி நீங்கள் கத்தோலிக்க கோயிலில் பார்க்குற அந்த 45 வயது மதிப்புள்ள அந்த பெண் ஒரு குழந்தையை வைத்திருப்பது செமிரமிஸும் தம்மூசும். அது மரியாளும் குழந்தை இயேசுவும் கிடையாது. மரியாள் இயேசு பிறக்கும்போது 18 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு நீலக்கண் கிடையாது, அவங்களுக்கு பொன்னிறமான கூந்தல் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த பாபிலோன் செமிரமிஸ் அதை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள். அவதான் எல்லாத்துக்கும் ரூட்டுங்க. அந்த தம்மூஸ் பிறந்த நாள் தான், சூரிய பகவான் பிறந்த நாள் தான் December 25. அந்த தம்மூஸ் பிறந்த நாள் அப்படின்னா சூரியன் பூமியை நோக்கி திரும்பி வருகிற டே. குறிப்பாக வடப்பகுதியில், பூமியை திரைக்கு வடப்பகுதியில் சூரியன் தூர போயிடுது, கீழே போயிடுது. வடக்க இருட்டாயிட்டே இருக்குது. முந்தி 24 சொன்னாங்க, இப்போ 22 கணக்கிடுறாங்க. அன்றைக்கு தான் லாங்கஸ்ட் நைட். வடக்க பூமியை திரைக்கு வடக்கு பகுதியில் அன்றைக்கு தான் லாங்கஸ்ட் நைட். அன்றைக்கு தான் இரவின் பண்டிகையை கொண்டாடினாங்க. அதில் தான் இந்த கேரல் அதெல்லாம் வருது. அந்த December 25 தூர போன சூரியன் மீண்டுமாக தன்னுடைய வருடாந்திர யாத்திரையில் சூரியனை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறோம். எங்கள் கணிதத்தில் நாங்கள் படிச்சிருக்கோம். எங்களுக்கு அஸ்ட்ரானமி ஒரு பாடம், அஸ்ட்ராலஜியில் அஸ்ட்ரானமி நாங்கள் படிச்சிருக்கோம். இது சூரியன் பூமியை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறான். அதுதான் சூரியனுடைய பிறந்த நாள், தம்மூசுடைய பிறந்த நாள். இந்த ஸ்திரீ தான், இந்த பாபிலோன்கிற மதம் தான் பூமியில் உள்ள அருவறுப்புகள் எல்லாத்துக்கும் ரூட்டாக இருக்கு. வாசிங்க. இந்த சிஸ்டம் தான் பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் இரத்தத்தினால வெறிகொண்ட ஒரு சிஸ்டம். ஏறத்தாழ 1000 இந்த சிஸ்டத்தினால் கொல்லப்பட்டவங்க, கிறிஸ்துவுக்கு வசனத்துக்கு சாட்சியாக இருந்தவங்க. செயிண்ட் இக்னேஷியஸ் பெரிய கல்விமான், அதனால தான் இக்னேஷியஸ் காலேஜ்லாம் சொல்கிறோம். லாயலா அவர் இன்க்யூசேஷன் சேம்பர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சார், உருவாக்கினார். உபத்திரவ அறை அதுக்கு பேர், சில படிச்சிருப்பீங்க. இன்க்யூசேஷன் சேம்பர் அவர் கண்டுபிடிச்ச அநேக சித்திரவதை மெத்தடில் ஒன்று, ரெண்டு உடன் பிளாங்க் இருக்குமா, ரெண்டு உடன் பிளாங்க், அதில் என்ன படுக்கை வச்சு கட்டி வச்சுருவாங்க. இந்த பிளாங்கில் ஒரு கால், அந்த பிளாங்கில் ஒரு கால் கட்டி வச்சுருவாங்க.
அவன் இயேசுவை மறுதளிக்கலன்னா அப்படியே ஒரு சுத்த இந்த பிளாங்க் வந்து இப்படியே விரியுமா. செயின்ட் இக்னேஷியஸ் லாயலாக கண்டுபிடித்த ஒரு கருவி, செயின் சொல்லக்கூடாது, இக்னேஷியஸ் லாயலாக கண்டுபிடித்த ஒரு கருவி. சுத்த இந்த கால் அப்படியே விரிஞ்சிட்டு போய் கீழேருந்து ரெண்டாக பிளக்க ஆரம்பிக்கும். இது வரலாற்றில் இருக்கு, லாயலாக கண்டுபிடிச்ச ஒரு கருவி. அப்படியே கீழேருந்து அப்படியே அவன் துடிக்க அவன் அப்படியே ரெண்டாக பிளந்துருமா. அது பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் வெறி கொண்டவன் இயேசுவை. அப்போ இந்த இயேசுடைய இரத்தம் நிம்ரோத் காலத்தில் இல்லை, ஆனால் அதில் ஆரம்பித்த மதம், அதில் ஆரம்பித்த பாபிலோன்கிற மதம், அந்த மதம் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கு, இயேசுவின் சாட்சிகளால் வெறி கொண்டிருக்கு. அந்த இரத்தத்தை அப்படி குடிக்குது. வாசிங்க, இவருக்கு ஒரே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவர்களை கொல்லுமா? அது ரோமன் கேத்தலிக் மாத்திரமில்லை, பேப்டிஸ்ட் வந்து சாரி ரிஃபர்மேஷன் சர்ச் வந்து பேப்டிஸ்ட் ஆயிரக்கணக்காக கொண்டிருக்கிறாங்க. மொழியாட ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேப்டிஸ்ட் ஆயிரக்கணக்காக கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவங்களை கொல்கிறாங்க. இது அவருக்கு தரிசனத்தில் தெரியுது. ஆச்சரியப்பட்டனா ஷாக்டு, அதிர்ந்து போன, ஆ அதிர்ந்து போனார் பார்க்குறாரு. ஏன் இப்படி ஷாக் ஆயிட்ட? உனக்கு சொல்கிறேன், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை, அது வந்து அது திரும்ப வரும். இந்த மிருகம் அந்திகிறிஸ்துவ காட்டுது. வாசிங்க, படுவார்கள் ஞானமுள்ள, அவனுக்கு ஒரு தேவனுக்கு பயப்படுற பயத்தினால் ஒரு ஞானம் இருக்குமானா, ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அந்த மிருகம் வந்து அந்திகிறிஸ்து. அந்த மிருகத்தினுடைய ஏழு தலைகள் என்ன தெரியுமா? அந்த ஏழு தலைகளும் அந்த சபை, ஸ்திரீ என்றால் அந்த சபை, அந்த சபை உட்கார்ந்திருக்கிற, இன்றைக்கும் அவங்க சொல்கிறது த சீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. த சீட், அவ உட்கார்ந்திருக்கிற ஏழு, சொல்லுங்க, அவ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகள். சாதாரணமாக கேளுங்க, சிட்டி ஆஃப் செவன் ஹில்ஸ்னால் என்னது? ரோம். அந்த சிட்டி ஆஃப் செவன் ஹில்ஸில் அங்கே தான் அவங்க சீட் இருக்கு. அவங்க தான் அங்கே சீட் இருக்கு. இது குறிப்பிட்ட ரோமன் கத்தோலிக்க சபை என்றல்ல, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க. அந்த உபதேசத்தை பின்பற்றுகிற இன்றைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தே சபைகளும் அவங்க செய்தது கொஞ்சம் என்றால் இவங்க செய்கிறது அதிகம். இங்கே அருமையான ரோமன் கத்தோலிக்க சபையிலேருந்து வந்தவங்க இருக்கிறீங்க. எந்த அந்த காலத்தில், இப்போ தெரியல எனக்கு, எந்த கேத்தலிக் ப்ரீஸ்டாவது சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடி நான் பார்த்துக்கல. விசுவாசிங்க ஆடிட்டு போயிருக்காங்க. அவளை காட்டிலும் நம்ம மோசம் என்று சொல்லுகிறது போல் இன்றைக்கு பெந்தெகோஸ்தே பாஸ்டர் சாண்டா கிளாஸ் வேஷம் போடுறாங்க. கத்தோலிக்க கோயிலில் அந்த மரம் வெளியே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பெந்தெகோஸ்தே கோயிலில் அந்த மரம் புல்பிட்டில் இருக்குது, புல்பிட்டு பக்கத்தில் இருக்குது. யார் மோசம்? பிரியமானவர்களே, அவங்க ஒரு வாரம் கேரல் ரவுண்டு போனால் ஒரு மாதம் கேரல் ரவுண்டு போகிறாங்க. இவங்க
அதனால் ரோமன் கத்தோலிக் என்ற ஒரு மதம் அல்ல, அந்த உபதேசத்தை பின்பற்றுகிற எல்லாரும், அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற எல்லாரும் ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அதனால தான் 18:4 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. அது என் ஜனங்களே, என் ஜனங்களே, இந்த சத்தம் கேட்டால் நல்லது, எனக்கு ஒரு நாள் கேட்டுச்சு. என் ஜனங்களே, அவளுடைய தவறான செய்கைகளுக்கு நீங்கள் உடன்படாமலும். ஹாப்பி ஈஸ்டர்னா என்ன சொல்கிறான், அஸ்டார்டே ஹாப்பி, ஈஸ்டர் என்றால் அஸ்டார்டே, அஸ்டார்டே மகிழ்ச்சிங்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ்னால் என்ன சொல்கிறோம், கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. மாஸ் ஃபார் கிரைஸ்ட், மாஸ்னால் எக்ஸ்டிங்க்ன்னு அர்த்தம். ஐயோ அதுக்கு உடன்படாதீங்க, அதுக்கு உடன்படாதீங்க. அவளுடைய என் ஜனங்களே அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்க. பாபிலோனிய உபதேசத்தை விட்டு வெளியே வாருங்க, மனம் திரும்புங்க. என்னுடைய வலதுகரத்தில் இருக்கிற நட்சத்திரமே மனம் திரும்பு. பாபிலோனிய உபதேசத்தை விட்டு உன்னை விலக்கி காத்துக்கொள்ளிது. தியத்தீராவை பார்த்தோம், பிரியமான இலக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 4 இப்போ 4 வந்திருக்கிறேன், முடிச்சிடும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:3. சர்தை சபைக்கு சொல்கிறார், சர்தை என்றால் ரிஃபர்மேஷன், சீர்திருத்த என்று அர்த்தம். 3:3 வாசிங்க. பிரியமா, இவங்க என்ன மனம் திரும்பணும், இவங்க நிலைமை எப்படி இருந்துச்சு? 1 வாசிங்க. இங்கேயும் சொல்றவன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ ரிஃபார்ம் ஆயிட்டேன்னு சொல்ற, ஆனால் இன்னும் நீ செத்தவனாக தான் இருக்கிற. அவங்க கல்யாணம் கட்ட வேண்டாம்னா நீ கல்யாணம் கட்டிக்கலான்னு சொன்னேன். அவங்க க்ரூசிஃபிக்ஸ்னு அந்த சிலுவையில் ஒரு பொம்மை வச்சுருந்தாங்க, நீ அந்த பொம்மையை எடுத்து போட்டுட்டு சிலுவையை மட்டும் வச்சுக்கிட்ட. அவங்க கொண்டாடுற பண்டிகையை நீயும் கொண்டாடுற. அவங்க அந்த அந்த பெசிலிக்காவில் இருக்கிற மாதிரி அந்த அடையாளங்கள், ஆண் உறுப்பின் அடையாளங்கள்லாம் சுற்றி வச்சுருந்தா, நீயும் கோயில் கட்டுறேன்னு சொல்லி அந்த அடையாளங்களெல்லாம் வச்சுக்கிற. நீ உயிர் கொண்டவன் என்று, உயிர் பெற்றவன் என்று பெயர் பெற்றிருந்தும் இன்னும் அவங்கள மாதிரி தானேப்பா இருக்கிற, செத்தவனை போல தானே இருக்கிற. நீ கொஞ்சம் விழித்துக்கும், அதில் தான் அப்போஸ்தல உபதேசம் வருது, பேக் டு த பைபிள் மூமெண்ட் வருது. வெறும் ரிஃபர்மேஷன் போதாது, சிலுவையிலேருந்து பொம்மை எடுத்து போட்டோன்னா போதாது, சிலுவையிலேருந்து பொம்மை எடுத்து போட்டால் போதாது, அதே முறைமையை தான் நான் பின்பற்ற. நீ விழித்து கொண்டு மனம் திரும்பு, விழித்து கொண்டு சாவுக்கேது வாய்க்குகளை திறப்படுத்து. நீ நிறைய செய்கிறப்பா, ஆனால் தேவனுக்கு முன் இது நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. இல்லைன்னா இது எழுத்தின்படி நீ வருகையில் விடப்படுவாய், நீ வருகையில் விடப்பட்டுருவ, கைவிடப்பட்டுருவ. நீ சாகிறதற்கு ஏதுவானவைகள்லேருந்து வெளியே வா, விழிச்சுக்கணும். அதே ஞானஸ்தானம், அது மூலம் தண்ணி தெளித்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டோங்கிறாங்க. நீ சீர்திருந்திட்டேன்னு சொல்கிற சர்தைனா ரிஃபர்மேஷன், ரிஃபர்மேஷன் சொல்கிற அதே தானே தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்க, அதே தானே நீ செய்கிற.
சின்ன சின்ன காரியங்களில் மாறி இருக்கு, சின்ன சின்ன காரியங்களில் மாறி இருக்கு. இப்போ நீ இயேசு படம் போடுறது ஆரம்பிச்சிட்ட, வீட்டில் இயேசு படம் வச்சுக்கிற, ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் இயேசு படத்தை முதல்ல கொண்டு மாட்டணுங்கிற, என்ன சீர்திருந்திட்ட? உன் பத்திரிக்கையில் இயேசு படம் போடுற, எல்லாம் நீயும் செய்கிற, அவங்க செய்கிறதும் நீயும் செய்கிற, கொஞ்சம் மாறி இருக்கு. இவருள்ள மரியாள் படம் போடாமல் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன சீர்திருந்திருக்க? அதே மாதிரி ஒரு செங்கோல் வச்சுக்கிறல்ல, அதே மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணுற, கொஞ்சம் மாறுப்பா. இல்லைன்னா நான் திருடனை போல் வருவேன், நீ கைவிடப்பட்டு போவேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, நீ ரொம்ப உயிர் உள்ளவன் தான் பேர் பெற்றிருக்கிற, எல்லாம் நீ ரொம்ப உயிர் உள்ளவன் சொல்கிறாங்க, ஆனால் ஏன் பார்வையில் நீ செத்தவனாக தான் இருக்கிற. இன்னும் அந்த பாபிலோனிய சபையின் உபதேசத்தை தான் நீ பின்பற்றிகிட்டு இருக்கிற. இவனுக்குள்ள பெரிய குறை என்ன? எனக்கு முன்பாக நீ நிறை உள்ளவனாக காணப்படவில்லை. மற்ற எல்லாரும் ராபர்ட் சைமனை பற்றி என்ன சொன்னாலும் சரி, என் தேவன் என்னை குறைவுள்ளவனாக காண்பாரே ஆனால் நான் கைவிடப்பட்டு போவேன். நான் யாரையும் பற்றி சொல்ல, என்னை பற்றி சொல்கிறேன். என் தேவனுக்கு முன்பாக நீ எவ்வளவு கிரியை செஞ்சாலும் சரி, நீ தேவனுக்கு முன்பாக குறைவுள்ளவன் காணப்படுவாய் ஆனால் நீ கைவிடப்பட்டு போவாய். நாலு காரியங்கள் பார்த்தோம். எபேசு சபை, நீ ஆதியில் செய்த கிரியை செயலனை விளக்கு அதன் தண்டிலிருந்து நீக்கிடுவேன், விளக்கு தண்டி அதன் ஸ்தானத்திலிருந்து நீக்கிடுவேன். கத்தனை மூடு கூட பேசுகிறார். பெர்கம சபைக்கு சொல்கிறார், நீ தப்பான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்தன்னா என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன். பிரியமான பெர்கம சபைக்கு சொல்கிறார், தியத்திரா சபைக்கு சொல்கிறார், நீ பாபிலோனிய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவாயானா உன்னையும் பிள்ளைகளையும் கொன்றுவேன். அவன் கிரியெல்லாம் அறிஞ்சிருக்கேன்ப்பா, கிரியெல்லாம் நல்லா செய்கிறேன், இழைப்படையாம பிரயாசப்படுற, ரைட். ஆனால் பாபிலோனிய உபதேசத்துக்கு நீ இடம் கொடுத்தால் உன்னை கொன்றுவேன். சர்தேசபைக்கு சொல்கிறாரு, எல்லோரும் ரொம்ப உயிர் உள்ளவன் சொல்கிறாங்க, ஆனால் நான் செத்தவனாக தான் உன்னை பார்க்குறேன். நீ சத்தியத்துக்குள்ளே வரல, அந்த பாபிலோனிய உபதேசத்தை ரிஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், ரீஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இல்லை கல்யாணம் கட்டிக்கலாம் சொல்லியிருக்கேன், கல்யாணம் கட்டாமல் கள்ளத்தை நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்குறதுக்கு பரவாயில்ல, கல்யாணம் கட்டிக்கலாம், தப்பு இல்லை. அந்த சிலுவையில் அந்த உருவத்தை தான் வைக்கக்கூடாது, சிலுவை வச்சுக்கலாம், சிலுவையை தான் தூக்கிட்டு போகணும். சீர்திருந்தது ரிஃபார்ம் ஆகிருக்கு, ரீஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஏறத்தாழ இந்த ரெண்டை தவிர மற்றெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ரோமன் கத்தோலிக் செய்யாத மிஷினரி ஊழியமாக இன்றைக்கி ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சோ பெண்டெகாஸ்ட் சர்ச்சோ செய்துடுச்சு. 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க செஞ்ச மிஷினரி ஊழியம் இன்றைக்கு மனிதரை திங்கிற மனிதர்கள் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை நான் பீகார் போகும்போது காட்டினாங்க. இந்த மலையில் ஒரு பண்டிகை நாளில் மனுஷரை வெட்டி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு. அங்கே ஒரு கோயில் இருக்குது, நான் சொல்கிறேன், தயவு செய்து மற்றவங்கள தப்பாக பேசாதீங்க. அந்த கிறிஸ்தவ கோயில் எப்போ கேட்டதுன்னா 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, நாங்கள் பீகாரில், எனக்கு இடம் பேர் மறந்துடுச்சு. யாருங்க 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்து ஊழியம் செய்தால், இன்றைக்கு உள்ள மிஷினரி ஊழியமா? இல்லை, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்த கன்னிப்பெண்கள், கன்னியாஸ்திரிகள் என்ன ஊழியம் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப கத்திரிக்க தான் எப்போதும் சப்போர்ட் பண்ணுறீங்கம்பாங்க.
சப்போர்ட்டுக்காக சொல்லலை. அவங்களுடைய பாபிலோனிய உபதேசத்தை தவிர, அந்த பாபிலோனிய உபதேசம் இன்றைக்கி பெந்தகோஸ்தில் தான் இருக்குதே, ரிஃபர்மேஷன் சர்ச். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் நீ செத்தவனாக தான் நான் காண்கிறேன். உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்படலை. மனம் திரும்புப்பா, இல்லைன்னா ஒன்றையும் கொல்லுமே அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக லவோதிக்கேயர் சபை, இதுதான் ரொம்ப குறிப்பாக சொன்னால் இன்றைக்குள்ள பெந்தகோஸ்த சபைன்னு சொல்லலாம். இந்த லவோதிக்கேயர் சபைக்கு சொல்கிறார் 5:19 வசனம் வாசிங்க. நம்ம அவர் நேசிக்கிறார், அதனால தான் அதை சொல்கிறாரு. இந்த சபையுடைய விளக்கத்தை பார்க்குறோம், 15 வசனம். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. சர்தை சபையை போல் நீ செத்து இருக்கலை. செத்த இந்த குளிருங்கிறது சாவை காட்டுது, செத்தாக தான் பாடி குளிர்ந்துடும். நீ சர்தை சபையை போல், ரிஃபர்மேஷன் சர்ச்சை போல் நீ குளிர்ந்துருக்கல. ஆனால் ஃபிலடெல்ஃபியாவை போல் நீ அனலாகவும் இல்லை. இன்றைக்கு நம்மளை பிரியமானலே எத்தனை பேர், ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் மாதிரி, ஒரு அட்வோனிராம் ஜட்சன் மாதிரி, நான் போகிறேன், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மத்தியில் போய் நான் ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கி நம்ம சபை ஆரம்பிக்கணுனாலே அங்கே ஸ்கூல் இருக்கா, என் பிள்ளைங்க படிப்புக்கு வசதி இருக்கா, அது எப்படி இன்கம் வர்ற இடமா. நான் அண்ணாநிலேருந்து பிரசவாக்க சபை வச்ச போது பெரிய மூத்த ஊழியர் என்று வந்து கேட்டார், என்ன பாஸ்டர் இருந்து இந்த ஹோட்டலில் வந்து சபை வச்சுட்டிங்க, ஹோட்டலில் இருக்கவங்களாம் அண்ணாநகர் போகிறாங்க, நீங்கள் அண்ணாநகர்லேருந்து இங்கே வந்துட்டிங்களே அப்படின்னு. அப்போ வந்து நான் சொல்கிறது 90s இந்த மாதிரி ஹோட்டேரி கிடையாது, இங்கே அருமையான எங்கள் ஹோட்டேரியை சேர்ந்த அருமையான நண்பர்களுக்கு தெரியும், அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார்னு இங்கே வந்தோம். நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஒரு குப்பை நிறைந்த இடம். பா இவங்க பாஸ்டர் ஆல்பர்ட்டுக்கு இங்கே நல்லா தெரியும் இங்கே இருக்கிறதுல. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 700 லாரி லோடு மண்ணை போட்டு இந்த இடத்த நாங்கள் சமப்படுத்தியிருக்கோம். 700 லாரி லோடு மண் போட்டு ஆண்டவர் சொன்னார் தான் அங்கே வந்தோம். இவங்க இன்றைக்கி நம்ம நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த பரிசுத்தவங்களை மாதிரி ஃபயராக இருக்குமா, செத்தாலும் பரவாயில்லன்னு இருக்குமா, சாது சுந்தர் சிங் மாதிரி இருக்கோமா, என்னை தூக்கி என்ன கொப்பரியில் போட்டாலும் நான் இப்படி தான் ஊழியம் செய்வேன் இருக்கோமா, எவ்வளோ வசதிகளை தேடுறோம். நீ அனலாகவும் இல்லை, ஆனால் சர்தர் சபை மாதிரி நீ குளிராகவும் இல்லை. வசன வசனங்கிறோம், முழு ஞானஸ்நானம் எடுக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், அன்றைக்கு போய் மிஷினரியாக ஊழியம் செஞ்சோம். நம்ம கிளைச்சபைகளை உருவாக்கி கிளைச்சபைகள்லேருந்து வருமானத்தை பார்க்குறோம், பிஸ்னஸில் பிரான்ச்சஸ் ஆரம்பித்த மாதிரி. முந்தியெல்லாம் பிரான்ச்சஸ் எதுக்கு ஆரம்பித்தாங்க, அவங்க ஒரு சத்தியம், இப்போ சிபிஎம்க்கு ஒரு சத்தியம் இருந்தது, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற பிரான்ச்சஸ் வந்துச்சு. இல்லை திருமணம் பண்ணால் தப்பு இல்லைன்னு சுந்தரையா நினச்சார், அதை ஏற்றுக்கொண்ட பிரான்ச்சஸ் வந்துச்சு. இன்றைக்கு டார்கெட் வச்சு நான் ஒரு வருஷத்துக்கு 3 பிரான்ச் திறக்கணும், அந்த லேண்ட் நம்ம வாங்கணும், நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த பிரான்ச்சிலேருந்து நமக்கு டைத் வரணும். டார்கெட் வருஷத்துக்கு 3 பிரான்ச். எந்த பைபிளில் போட்டிருக்கு நீ வருஷத்துக்கு 3 பிரான்ச் ஆரம்பின்னு? டார்கெட் வைக்கணும். ஓப்பனாக சொல்லி கொடுக்குறாங்க மூத்த ஒளியக்காரங்க. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி, நீ ஃபிலடெல்ஃபியா மாதிரி ஃபயராகவும் இல்லை, நீ ஃபிலடெல்ஃபியா மாதிரி ஃபயராகவும் இல்லை, சர்தை மாதிரி செத்தவனாகவும் இல்லை, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பாக இருக்கிற. எப்போ வாந்தி வரும் தெரியுமா, வழக்கம் சொல்ல நேரம் இல்லை. அதாவது நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம உடம்போடு கூட தன்மயமாகணும், நம்ம உடம்போடு கூட தன்மயமாகணும்.
கண்ணுக்கு மூக்குக்கு கைக்கு ஒவ்வொரு செல்லுக்கு அணுவுக்கும் அந்த உடம்பில் உள்ள சத்து சேரும், டாக்ஸின்ஸ். அந்த சத்து இல்லாத பொருட்கள், விஷப்பொருட்கள், டாக்ஸின்ஸ், அது மலை தீட்டுள்ளது, மலத்தில் வெளியே போயிடும். நீ தீட்டுள்ள எதை பூசித்தாலும் உன்னை தீட்டுப்படுத்தாது, மலத்தில் என்ன சேரும், வெளியே போயிடும். என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்போடு தன்மயமாகணும். நம்ம உடம்போடு தன்மயம் ஆகலைன்னா அது மலத்தில் வெளியே போயிடும். அப்போ வாந்தினா என்ன, வாந்தினா என்ன? நம்ம சாப்பிட்ட பொருள் நல்லதோ கெட்டதோ நம்ம உடம்போட தன்மயம் ஆகலை, குடலுக்குள்ளேருந்து புரட்டுது, அது டாக்ஸினாகவும் வெளியே போகல, டாக்ஸினாகவும் மலமாகவும் வெளியே போகலை, வயிற்றுக்குள்ளே கிடந்து புரட்டுது, கொமட்டுது, நிற்க முடியலை, உட்கார முடியலை, பேச முடியலை, அப்படியே கொமட்டிட்டு கிடக்க உள்ள. அந்த கொமட்டிட்டு கிடக்கிறத வா அப்படின்னு வாந்தி எடுத்தா, ஏப்பா நல்ல வேலை அது போயிடுச்சுப்பா. அந்த வாந்தி எடுத்தால் தான் நமக்கு மூச்சு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மலம் போகிறது வேறு, வாந்தி போகிறது வேறு. மலம்னா என்ன? நம்ம உடம்போடு சேராத நச்சுப்பொருள், அது வெளியே போயிடுச்சு. டாக்ஸ் வாமிட்னால நச்சுப்பொருள் இருந்தால் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்போடு தன்மயம் ஆகாமல் உள்ளே கிடந்து புரண்டுக்கிட்டு இருக்குது, வெளியே வர்றது, அது நம்மளை வாந்தி எடுக்கிறோம். இப்போ இந்த லவோதிக்க சபையை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னா அவங்க கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்க. கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகும் கிறிஸ்துவாக மாற முடியலை, கிறிஸ்துவோடு தன்மயமாக முடியலை, உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரை கொமட்டிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணோன்னு சொல்லிட்டு அபிஷேகம் பெற்றோன்னு சொல்லி காலிட்டப்பால் கல்லை போட்டு குலுக்கிற மாதிரி என்னமோ கடப்படான்னு பேசிக்கிட்டு கிறிஸ்துவோடு கூட தன்மயமாகாமல், கிறிஸ்துவோடு ஜீரணிக்காமல் உள்ளே கிடந்து கொமட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை வாந்தி பண்ணி போட்டால் தான் இயேசு நிம்மதியாக இருக்க முடியும். இயேசு சொல்கிறாரு, இந்த உள்ளே போய் கிறிஸ்துவுக்குள்ளாகி, கிறிஸ்துவுக்குள்ளாகி ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாகி, கிறிஸ்துவுக்குள்ளாக போய் கிறிஸ்துவோடு தன்மயமாகாமல் இல்லை வெளியவாது போயிடணும். மலமாக நீ வெளியவும் போல தன்மையும் ஆகலை, உள்ளே கடந்து கொமட்டிக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அதான் வாமிட்டி, அதான் வாமிட்டிங். நீ அனலாவது குளிராவது நல்லமாக இருக்கும், ஒன்று நீ நல்ல ஃபயர் பிராண்டாக இரு, இல்லைன்னா செத்தவனாக போயிரு. உள்ளே கடந்து கொமட்டாது, உள்ளே கடந்து என்னை வேதனைப்படுத்தாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இதை அறியாமல் ரொம்ப ரிச். ஆமாம், உலக பிராரமான ரிச் தான் இருக்கு, ஆவிக்குரிய ரிச் இருக்கான்னு தெரியல. விசுவாசத்தில் ரிச்சா, பிரதிஷ்டையில் ரிச்சா, எதில் ரிச்சு? அப்படி இப்படியுமா? பாஸ்டர் ஜான் ஃபிலிப்னு ஒரு அருமையான பரிசுத்தம் இருந்தாங்க, அரும்பாக்கம் பாஸ்டர் இருந்தாங்க, இன்றைக்கும் நினைவிருக்கேன். அவங்க தான் பிரசங்கத்தில் சொன்னாங்க, தேங்குட்டில் கைவிட்டவன் ஒரு பக்கமாக நக்குவான், எல்லா பக்கமும் நக்குவான்னாங்க. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் எல்லா பக்கமும் நக்கிட்டு இருக்காங்க. ஒன்று டைத்து கணக்கியும் வாங்கிக்கிறது, அப்புறம் இங்கே ஒரு வீடை கட்டி விட்டு, அங்கே ஒரு வீடை கட்டி விட்டு, இங்கே ஒரு பிஸ்னஸை வச்சு அதுலேயும் காசு பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி அதுலேயும் வருமானத்தை பார்த்துக்கிறது, இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்னு ஆரம்பித்து வெளிநாட்டிலேருந்தும் பணத்தை வாங்கிக்கிறது,
எல்லா பக்கமும் நக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்குது. ஐஸ்வர்யமாக இருப்பது குறை இல்லை, எதில் ஐஸ்வர்யமாக இருக்கணும்? நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும், எல்லாம் லேட்டஸ்ட் கார் தான், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் தான், தப்புனே நான் சொல்லலை. திரவிய சம்பனன் என்றும் நான் சொல்கிறேன், நீ ஐஸ்வர் நான்கிறது அந்த ஆண்டவர் சொல்கிறார். நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கிக்கோ. இப்படி சொன்னோன்னு சொல்ல, ஆக ஆண்டவரே சொல்லியிருக்காரு பொண்ணை வாங்க சொல்லி. முடிஞ்ச உடனே நம்ம போகலாமா? எங்கே உம்முடையார் போவோமா? எங்கெங்கே போகலாம்? ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, நீ பொன்னில் புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கி கொண்டிருக்காரு. இப்போ எப்படி தான் இருக்கிற? நிர்வாணமாக தான் இருக்க. உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, அப்போ என்ன உடுத்தலையா? ஏ லவோதிக்கா சபையாரே, உடுத்திக்கொள்வதற்கு போக கலர் ட்ரெஸ் போட்டிருக்கதை அப்படி சொல்கிற தெரியலையே, பயமாக இருக்கே, எதுக்கு சொல்லியிருப்பார்? நீ உடுத்தி கொள்ளும்படி வெண்வஸ்திரங்களையும் வாங்கி கொள்ளும், நீ பார்வை அடையும்படிக்கு கலிக்கம், கலிக்கம்னா ஒரு மெடிசன், கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அது என்னங்க பொண்ணு வாங்க சொன்னார்? பொன்னு அதாவது நெருப்பிலை புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கிக்கொன்னார். அது என்னது பிரியமானவர்களே? இப்போ சொன்ன மாதிரி முடிஞ்சோடனே முடியாது, லலிதா ஜுவல்லர்ஸில் போய் பொண்ணு வாங்க போயிடாதீங்க. நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணு என்பது விலையேறப்பட்ட விசுவாசத்தை வாங்கிக்கோ. உன் நிர்வாணம் காணப்படாத கூடாதபடிக்கு வெண் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அப்படின்னா கலர் வஸ்திரம் தப்பு, வெண் வஸ்திரம் உடுத்திக்கல. ஆனால் கலர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. இங்கே அவர் சொல்கிற வெண் வஸ்திரம், இயேசு திரும்பி வரும்போது உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு பரிசுத்தத்தை உடுத்திக்கொள், பரிசுத்தத்தை உடுத்திக்கொள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட்டு ஒரு மெடிசன் போடு. அது எதை குறிக்க தெரியுமா? பரிசுத்தாவினால் வருகிற ஒரு வெளிப்பாடு, ஒரு என்லைட்டன்மெண்ட். என் மன கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி உடுத்தணும், எப்படி நடக்கணும், என் மன கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கி அந்த சபையை பார்த்து சொல்கிறார், நீ உன் ஐஸ்வர்யமாக நினைக்கிற, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், தருத்திர, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற, நீ குருடனாக இருக்கிற. நீ வா, நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னை உனக்கு தர்றேன். நீ உடுத்தி கொள்ளும்படிக்கு வெண் வஸ்திரத்தை தருகிறேன். நீ பார்வை அடையும்படிக்கு கண்ணில் மருந்து ஊத்துறேன், மருந்து ஊத்துறேன். லவோதிக்கா சபையை பார்த்து சொல்கிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவது பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இந்த ஒரே ஒரு சபையில் தான், இந்த அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற இந்த ஒரு சபையில் தான், ஒரு முறை சொல்கிறேன், இந்த அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சபையில் தான் தேவன் இயேசு வெளியே நிற்கிறார். அப்போ கத்தோலிக்க சபையில் அப்படி நான் வெளியே நிற்கேன்னு அவர் சொல்லலை. அப்போ ரிஃபர்மேஷன் சர்ச்சில் நான் வெளியே நிற்கேன்னு அவர் சொல்லலை. ஃபிலடெல்ஃபியா சபையில் அவர் மனம் திரும்பினே சொல்லலை. ஆனால் அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடுகிற சபையில், சபைக்குள்ள அவர் இல்லை, வெளியே நின்று கதை வைத்துட்டு இருக்கிறார்.
ஒருவன் சத்தத்தை கேட்டு அந்த தடையை நீக்குவானானால், இப்போ என்ன அவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு பூட்டின கதவு இருக்கு, ஒரு பூட்டின கதவு இருக்கு. பிரியமானவர்களே, பயத்தோடு ஒன்று சொல்கிறேன், ஆபிரகாமே அப்படின்னு ஒரு அசிரீரி சத்தத்தில் தேவன் கூப்பிட்டார். ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டார். ஆபிரகாமோடு பேசினார், எப்படி பேசினார்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரியமான ஒரு மலையிலிருந்து, சீனாய் மலையிலிருந்து பேசினார், இடி முழக்கங்களோடு பேசினார். லேவியரோடு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். எலியாவுக்கு ஒரு தரிசனத்தை தரார். அந்த இடி முழக்கத்தில் ஆண்டவர் இல்லை, அந்த பூமி அதிர்ச்சியில் ஆண்டவர் இல்லை, அந்த எரிகிற அக்கினி சூளையில் ஆண்டவர் இல்லை. ஒரு மெல்லிய சத்தத்தில் பேசினார். அதான் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும்போது வழி இதுவே இதில் நட என்ற சத்தம் உன் காதுகளின் பின்னாலே உனக்கு கேட்கும். உன்னதமான நிலை அபிரகாமே அப்படின்னு பெயர் சொல்லி கூப்பிடுறதில்ல, உன்னதமான நிலை அப்படி இடி முழக்கங்களோடு பேசுறதில்லை, அஸ்திரீரி வாக்கில் பேசுறதில்லை. யாரோ ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, ஒரு ஏசாயா இசைக்கியல் மூலமாக பேசுறதில்லை. என் காதுகளின் பின்னாலே கேட்கிற ஒரு சத்தம், சத்தம் கேட்கா, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது சனி இப்படி போகாதப்பா, சன்னி இப்படி போப்பா, இதை நீ செய்ப்பா, நிலைமை செய்யாதப்பா. அந்த சத்தம் கேட்டால் நான் பாக்கியவான். என் காதுகள் அந்த சத்தத்தை கேட்கணும், யார் காதுக்கும் கேட்காது. கதவை தட்டுற சத்தம் என்னை கேட்டு கதவை திறந்தால் ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்கும், ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்குங்கிறார். எதில் இந்த மனம் திரும்புங்க, அசதியாக இருக்கிறதுல, இந்த அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறதுல இந்த மனம் திரும்புங்க. எரேமியா 48 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை அடக்கி வைத்துக்கொள்ள ஒழித்து வைத்துக்கொள்ள இவன் சபிக்கப்பட்டவன். அது வேற ஒரு கான்டெஸ்டில் சொல்லியிருக்கும், ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் ஆத்மாக்கள் உள்ளணும், ரட்சிக்கப்படணும், பட்டயத்தை அடக்கி வச்சுட்டு இருக்க முடியாது, ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு அனலாக இருக்கணும். எலும்பு எலும்பும் வல்லமையை தெரித்துக்கள், எலும்பி பிரகாசி, தூசியை உதறிட்டு எலும்பு, மனம் திரும்பு, இப்படி சாங்க போங்க மாறாத. ஏதோ 10 ஆத்மா வருது, தசமபாங்க கிடைக்குது, ஏதோ குடும்பம் நடத்துகிறோம், இல்லை, கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறோன்னு சபிக்கப்படும். ஒன்று அனலாக இரு, ஃபயர் பிராண்டாக இரு, இல்லைன்னா செத்தவனாக போயிடு, ரெண்டுக்கு இடையில இருக்காத. அதனால தான் பிரியமானவர்களை நீதிமொழிகள் 19 இருக்கும், தன் வேலையை அசதியாக செய்கிறவன் அலிம்பனுக்கு சமானம். ஏன் வேலையை அசதியாக, ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை, நான் ரொம்ப பயமாக யோசித்தேன், படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை அந்த பயத்தை ஸ்லாத்ஃபுல்லாக நெக்லிஜெண்டாக படித்தா ஃபெயில் ஆகிடும். பிஸ்னஸ் செய்கிறான், அந்த பிஸ்னஸில் அவன் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா பிஸ்னஸ் வளராது. தான் வேலையை அசதியாக செய்கிறவன், தான் வேலையை அசதியாக செய்கிறவன் அவன் அலிமனுக்கு சமானம் என்று சொன்னால், கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்ய முடியுமா? கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்ய முடியுமா? பிரியமானவர்களே, அசதியாயிரம் ரோமரில் எழுதுவார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்க,
ஆவியிலே ஆனலாக இருங்க. 18:3 வாசியங்கள். யோசுவா 18:3. ஒன்று, பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தை ஆசீர்வாதங்க, அதை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் சொன்னால் செய்வார். ஆனால் அசதியாராதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2:29 வாசனத்தை வாசித்து நம் ஜபத்தை கடந்து போவோம். 2:29 என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் இருக்கவும் அவர் உங்களை தெரிந்து கொண்டாரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம், உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. அவருக்கு முன்பாக நிற்க, அவருக்கு தூபம் காட்ட, அவருக்கு பணிவுடை செய்ய, விளக்கு ஏற்ற நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வேலையை செய்ய அசதியாயிராதீங்க. அனலுமின்றி குளிருமின்றி இருக்காதீங்க. 5 காரியங்கள் பார்த்தோம். என்னோடு பேசியிருக்கிறார் தீர்மானம் பண்ணும். யார் அசதியார்? கர்த்தருடைய வலதுகரத்தில் இருக்கிற தூதன். ஆதியில் இந்த கிரியைகளை செய்யும்படி மனம் திரும்பும். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற தூதன். தவறான உபதேசங்களுக்கு விலகும்படி வேறொரு சுவிசேஷம், வேத புரட்டுகள் இதுக்கு விலகும்படி மனம் திரும்பும். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற தூதன், ஏஞ்சல், மனம் திரும்ப. எதுக்கு மனம் திரும்பணும்? பாபிலோனிய உபதேசத்தை விட்டு விலக மனம் திரும்பு. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற தூதன் எதுக்கு மனம் திரும்பணும்? அவருக்கு முன்பாக நிறைவுள்ளவனாய் காணப்படலை. மனம் திரும்பு. செத்தவன் என்று, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றாலும் செத்தவனாக தான் நீ இருக்கிற அவர் பார்வையில். மனம் திரும்ப, எதுக்கு மனம் திரும்பணும்? ஏதோ அனலு மீறி குளிர் மீறி என்னமோ ஊழியம் பண்ணிட்டுருக்கிற பேசுவாண்டவரே, இந்த கதவு தட்டுற சத்தம் எனக்கு கேட்கட்டும் ஐயா. ஊராஷ், அந்த சத்தத்தை கேட்பீர்களாகில், இந்தவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருக்க கிருபை தாரு.